வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு கேள்விப்பதில் வந்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட லைவ் செஷன் தான். ஆனாலும் ஒரு வாரமாக சகோதரர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் எடுத்து வச்சு அதற்காக பதில் அளிக்கிறது அப்படிங்கிறதுனால டிரெக்ட் லைவுக்கு வந்து என்னால் வர முடியல. ஆனால் நிறைய கேள்வி பதில் அபரிமிதமாக சகோதரர்கள் கேட்டிருக்கீங்க. எல்லாவற்றையும் வேக வேக வேகமாக பார்த்துட்டு வரலாமுங்க. அப்புறம் சித்தர் பாடல்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் நான் வந்து விளக்கம் கொடுத்துடலாம். அப்புறம் சகோதரர்களிடம் வந்து நான் பணிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து பயிற்சிகளில் வந்து புதிதாக கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் வரும் அட்சய திருதியை வரை வெயிட் பண்ணுங்க, கலந்து கொள்ள வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா போன்ற இந்த பெண்டமிக் சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பொருளாதார சிக்கல் அனைத்து சகோதரர்களுக்கும் இயல்பாக இருக்கும். அந்த சமயத்தில் பலரும் மங்க் மோடில் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ள ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து நம்முடைய ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர் புதிதாக அக்ஷய திருதியிலிருந்து சேரும் சகோதரர்களுக்கு கிட்டத்தட்ட பாதி அளவுக்காக குறைக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஆகவே அவசரப்பட்டு அக்ஷய திருதியை வரை சேர வேண்டாம் ஆச்சுங்களா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, அக்ஷய திருதியை அப்படிங்கிறது எதுக்காகனா இவனி வந்து இவனி சித்திரை மாதம் முடிகிற சமயத்தில் வளர்பிறை வரும் பௌர் அமாவாசைக்கு பிறகு. அந்த வளர்பிறை சமயத்தில் நம்ம புதிய நோ ஃபேப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளாக நான் புத்தக வேலையையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதே சமயத்தில் நாம் ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் சகோதரர்கள் பயிற்சியில் இணைவதற்கு 30 நாட்கள் பயிற்சி அப்படிங்கிறது வந்து நிறுத்தப்படும். அதை இப்போ லைஃப் டைமாக மாற்றி சிறு லைஃப் டைமில் இருக்கும் கட்டணத்தை எல்லாம் பாதியாக குறைச்சி ஓரளவு சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி இல்லாமல் ஒரு முறை பிரம்மச்சரிய கல்வி வகுப்புக்குள்ளே இணைஞ்சிட்டா நிரந்தரமாக வகுப்புகளுக்குள்ளாக லைஃப் டைம் அக்சஸோடு இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நோக்கம் கிடையாது, இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு சர்வர் ரன் பண்ணுறோம், வெப்சைட் ரன் பண்ணுறோம், மேலும் நம்ம கம்யூனிட்டி வளர்க்கணும். நம்ம யாருக்கிட்டே டொனேஷன் கேட்கறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் இவ்வளோ தூரம் பயிற்சிகள் எல்லாமே பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போய் பெக்கிங் வாங்கி டொனேஷன் வாங்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பயிற்சிகள் வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்கான கமிட்மெண்ட்டாக ஒரு சிறிதளவு தொகையை கொடுத்து உள்ள வரீங்க. ஆகவே சகோதரர்களே, அக்ஷய திருதி அதாவது இந்த பௌர்ணமி அமாவாசை வரை 14ஆம் தேதி மே மாதத்தில் வருதுன்னு நினைக்கிறேனுங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் அந்த சமயத்தில் அறிவிக்கிறேன். ஸோ அதற்குள்ளாக 1 அல்லது 2 வாரங்கள் தான் கேப் இருக்குது. ஆகவே சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் அதுவரை ஸ்ட்ராங் ஆயிருங்க. டேஸ் கவுண்டிங் தினமும் ஒரு வீடியோவாஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோவில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அது நீங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் கஷ்டப்பட்டு அந்த டேஸ் கவுண்டிங்கை வந்து கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சகோதரர்களே, தம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒரு ஆண்மகனும் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலச்சி வாழும்போது தான் நம்ம சமுதாயம் வலிமையடையும். இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண காலகட்டத்தில் வாழல ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிகாலத்தின் உச்சம், அழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கும் காலம். உங்கள் கண் முன்னால் ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. தொழில்கள் சிதைஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் நம்முடைய ஃபார்ச்சூன் எதிர்காலம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக் வேலைகள் செய்யும் தொழில்கள் மட்டுமே இருக்குது. அது என்ன வேலைகள்னாங்க, ஒரு மனிதன் 10 மனிதன் வேலை செய்வதற்கான வேலையை தடை செய்வதற்காக ஒரு பொருளை கண்டுபிடிப்பாங்க ஆச்சுங்களா. அதாவது ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது 10 டேட்டா என்ட்ரி வேலை செய்பவர்களின் வேலையை அந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ஒரே ஆளை போட்டு வேலை செஞ்சிடலாம். அப்போது அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குவதற்கான வேலையை ஒரு இளைஞன், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செஞ்சு 10 பேருடைய வேலையை கெடுப்பதற்கான வேலையை செய்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி ஆட்டோமேஷன் செய்வதும் AI சொல்லுவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ரோபோட்டிக்ஸு போன்ற துறைகள் அபரிமிதமாக வளரும். இதெல்லாம் வளருவதற்கான காரணம் மனிதர்கள் எதிர்காலத்தில் தேவையில்லாத சூழலில் ஆச்சுங்களா, மனிதர்களே தேவையில்லாத ஒரு சூழலில் கூட அதாவது வேலைக்கு ஆளுகளே இல்லைனாலும் அந்த தொழில் நடக்கும். அதற்கு தேவையான தொழில்கள் மட்டுமே, அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவையான தொழில்கள் மட்டுமே இந்த கலிகால இறுதியில் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் இது சம்பந்தமான பலரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நடக்கும் சூழல்லாம் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பலரும் சொல்கிறாங்க. என்ன காரணம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஊழிக்காலம் ஆச்சுங்களா. இந்த சமயத்தில்
வெளி உலகத்தில் உங்களின் வளர்ச்சியை ஒரு மிகப்பெரிய சுனாமி புயல் நிகழ்ந்துட்டு இருக்கையில் நான் போய் அங்கே கடை வைக்கிறேன் சார், கடையில் ஆள் வர மாட்டேறாங்க அப்படின்லாம் பேசக்கூடாது. இந்த சமயத்தில் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்வதற்காக என்ன என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக உங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவிடுங்க. இது போன்ற பல லட்சக்கணக்கான புதிய வகையான கிருமிகள் எல்லாமே உலகத்தில் வரத்தான் போகுது. அந்த மாதிரியான சூழலில் எது உங்களை காப்பாற்றும்? உங்களுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த வலிமை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். உங்களுக்குள் இருக்கும் நமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த வலிமை என்ன? நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய பிரம்மச்சரியம், ஆண்களுக்கு நமக்குள் இருக்கும் விந்து சக்தி. நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொண்டால் உலகத்தில் நிகழும் எந்த ஒரு கடின சூழ்நிலைகளையும் மிக எளிமையாக நம்மளால் கடந்து வந்துட முடியும். புரிஞ்சுதுங்களா? ஆகவே அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது என்ன? பிரம்மச்சரியம். அதற்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1000 நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்து வரணும் அப்படின்ட்டு மங்க் மோடில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் உறுதி எடுத்துக்கணும்ட்டு தனி பிரைவேட் குரூப்பே போட்டு மன உறுதியோடு ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் வந்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பல சகோதரர்கள் ஒரு 30 நாள் கடக்கறக்கு சிரமப்படுறாங்க. நம்ம ஒரு 400 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய டேஸ் எல்லாமே கவுண்டிங் பண்ணி அப்டேட்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தா இப்போ ஒரு 20 பேர் 30 நாட்களுக்குள்ளாகவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆகவே அடுத்த செலிபசி சேலஞ்ச் வந்து எத்தனை நாட்கள் நம்ம போடலாம் அப்படின்னு உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்றேன். 3 முறை 90 நாள் முடிஞ்சிருக்கு, 2 முறை 48 நாள் முடிஞ்சிருக்கு, 5 சீசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் அடுத்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மங்களகரமாக, உலகமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சூழலில் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு மங்களகரமான ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுங்க. அதற்குள்ள புத்தக வேலை அது முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது. சகோதரர்கள் பல கேள்வி பதிலும் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ வேக வேகமாக பார்த்துடலாம். இனி அடுத்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்தா எத்தனை நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. சகோதரர்கள் மேலும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது எனக்கு இமெயில் இப்போ யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தினம் தினம் பார்க்க முடியறதில்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ 2 நாளைக்கு 1 நாளோ இப்போ பார்க்குறேன். ஏன்னா வீக்லி தான் கேள்வி பதில் இருக்குது அப்படிங்கிறதுனால சகோதரர்கள் இமெயில் அனுப்பினா அனைத்தும் சேமிக்கப்படும். ஸோ ஆரம்பகட்ட பூர்வாங்கமாக பேச வேண்டிய விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். வணக்கம். முடி கொட்டுகிறது தீர்வு உண்டா? கீகல் எக்ஸசைஸ் தினமும் செய்கிறேன், உடல் நன்றாக இருக்கிறது, அதனால் பக்க விளைவு உண்டா விளக்கவும். தோள்பட்டை வலி உள்ளது, தீர்வு இருந்தால் கூறவும். செலிபஸியில் உள்ளேன் பட் அர்ஜஸ் அடிக்கடி வருது, நான் கண்ட்ரோல் பண்ணி விடுகிறேன், நிரந்தரமாக வராமல் இருக்க தீர்வு உண்டா விளக்கம் சொல்லவும். நன்றி, வாழ்க வளமுடன். சகோதரரே, கீகல் எக்ஸசைஸ் என்பது அஸ்வினி முத்திரை என்று சொல்லுவாங்க. அஸ்வினி முத்திரை சமஸ்கிருதத்தில் ஆச்சுங்களா, அதே குதிரைகளின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலபந்தம். அந்த குதிரை எப்போதும் இளமையாக இருக்கிறதுக்கு அது என்ன செய்யுங்களாமா, தன்னுடைய அந்த கழிவுப்பொருள் வெளியேறும் பாகத்தை சுருக்கி விரிக்குங்களாமா, அந்த மாதிரி அது அடிக்கடி அந்த துடிப்பு வந்து அது நடந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த குதிரை இளமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பலரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே போல் அஸ்வினி முத்திரை, கீகல் எக்ஸசைஸ் எல்லாம் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் செய்யலான்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. செய்யலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதே சமயத்தில் பெரும்பாலும் நம்ம அந்த பயிற்சியை வந்து எப்போ பண்ணணும், விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது செய்வது தான் சிறப்பு. அதே போல் குரு வேதாத்ரி மகரிஷியின் காயக்கல்ப பயிற்சி போன்றவர் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா காயக்கல்ப பயிற்சி செய்யும் போது மட்டுமே அந்த கீகல் எக்ஸசைஸை, அந்த முத்திரை பதித்தல், சாரி கீகல் எக்ஸசைஸ், அந்த அஸ்வினி முத்திரை பயிற்சி செய்யணும். ஏன்னா குதிரை கிடைமட்டமாக இருக்குது, அது தனக்கான அஸ்வினி முத்திரை போடும்போது ஆற்றல் அதனுடைய இனப்பெருக்க பாகத்தில் தேங்கும் உயிரணுக்களின் ஆற்றல் இயல்பாக தலைபாகத்துக்கு வந்துடும், உடல் நார்மலைஸ் ஆகும். ஆனால் மனிதன் இப்படி இல்லை, இப்படி இருக்கான். இப்படி இருக்கிறதுனால நம்ம வெறும் அஸ்வினி முத்திரை எத்தனை தான் போட்டாலும் ஆற்றல் மூலாதார சக்கரத்தில், சுவாதிஷ்டான சக்கரத்தில் அங்கே கீழ்நிலையிலேயே மையம் கொண்டு இருக்கிறதுனால பெரிய பெனிஃபிட்ஸ் கிடையாது. நரம்புகளை அடிக்கடி நரம்பினை ஊக்கம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஊக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அது வந்து பார்த்தீங்கன்னா அது நரம்புகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம், ஆனால் மற்றபடிக்கு பெரிய பலன் இல்லை. அதுவும் நரம்பு ஊக்கத்தை கீகல் எக்ஸசைஸை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் கடுமையாக ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சால் மூளை நரம்புகள் வரை பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல சகோதரர்கள் சைடு எஃபெக்ட்ஸை எனக்கு மெயிலும் பண்ணியிருந்தாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு முறையான பயிற்சி, அந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து விந்துஜெயத்தோடு இணைந்த, அல்லது அஸ்வினி முத்திரை பயிற்சி அப்படிங்கிறது வந்து காயகல்ப பயிற்சி, குரு வேதாத்ரி மகர்ஷியின் பயிற்சியோடு இணைந்த பயிற்சி. ஆகவே இணைந்த பயிற்சி இணைந்து செய்யுங்க. நம்ம குதிரை கிடையாது, இப்படி இல்லை, நம்ம இப்படி இருக்கிறதுனால
அந்த பயிற்சி ஓஜஸ் மூச்சை நம்ம வெளியில் எடுத்தாக வேண்டியது இருக்கு. ஆகவே முறையாக செய்யும் போது எந்த குழப்பமும் கிடையாது. இந்த தோள்பட்டை வலி எல்லாம் ஏன்னா நம்ம ஆற்றலை மூலாதார சக்கரத்துக்கு இழுத்துட்டு இருக்கோம். அப்போ மேல்நிலையில் இருக்கும் சக்கரங்கள் முழுமையான வலிமை இல்லாமல் சில பாதிப்புகளும் வரும். ஆகவே முறையாக முழுமையாக ஒரு பயிற்சி செய்கிறீங்கன்னா செய்யுங்க, அரைகுறையாக செய்யக்கூடாது. அர்ஜஸ் அடிக்கடி வர்றதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஆற்றல் சிந்தனை எல்லாமே கீழ்நிலை சக்கரங்களில் மூலாதார சக்கரங்களில் கீழேயே இருக்கிறதுனால நமக்கு அர்ஜஸ் அடிக்கடியே வந்துட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் நீங்கள் இந்த கீகல் எக்ஸசைஸை முறையாக செய்யணும். செய்யும்போது உங்களுக்கு இந்த குழப்பங்களிலிருந்து எல்லாமே விடுபட்டு வந்துடுவீங்க. விந்துஜெயம் பயிற்சியாக மாற்றி ஆழ்ந்து செய்யுங்க, விடுபட்டு வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, அண்ணா தியானம் செய்யும்போது முத்திரை பதித்தலில் சோர்வு அடைகிறேன், ஆனால் அமைதியாக இருக்கணும்னு தான் எனக்கு தோன்றுகிறது. இது நல்லதா? வாழ்க வளமுடன். தியானம் செய்யும்போது நீங்கள் முத்திரை பதித்தல் வந்து தியானம் செஞ்சு முடிச்சுட்டு தான் முத்திரை பதித்தல் பயிற்சி செய்கிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், முத்திரை பதித்தல் பயிற்சி செய்கிறதுனால நீங்கள் சோர்வு அடைஞ்சிருக்க மாட்டீங்க. தியானம் செய்யும் போதே உங்களிடம் வான்காந்த ஆற்றல் ஈர்க்கப்படாமல் இருந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? முத்திரை பதித்தல் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போது வான்காந்த ஆற்றல் உடலுக்குள் ஈர்க்கப்படுவது என்னாயிரும், ஸ்டாப் ஆகும். ஏன்னா மனம் இயங்கும் போது நம் உடலில் காந்த ஆற்றலின் ஈர்ப்பு குறையும். முத்திரை பதித்தல் அப்படிங்கிறது ஆற்றலை செலவிடுவது, அதாவது நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றல், ஏற்கனவே இருக்கும் ஆற்றலின் உள்ளாக நம்ம முத்திரை பதித்தல் மூலமாக, அதாவது சங்கல்பமாக முத்திரை பதித்தல் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம் உடலில் இருக்கும் ஜீவகாந்தத்திலும் உணர்வுகளிலும் அதனுள்ளாக உயிரிலும் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். ஆச்சுங்களா? இது ஒரு ப்ராசஸ். நம்முடைய நம் உடலில் ஏற்கனவே இருக்கும் ஒரு தியானம் செய்யும் போது வான்காந்த ஆற்றலை நம்ம உள்வாங்கிக்கிறோம் எந்த எண்ணமும் இல்லாமல். அதன் பிறகு உள்வாங்கி அந்த ஆற்றலில் முத்திரை பதித்தல் மூலமாக நம்ம செதுக்கிக்கிறோம். ஆச்சுங்களா? உள்ள ஆற்றல் வந்துருச்சு, அந்த ஆற்றல் எனக்கு எதுக்காக பயன்படணும் அப்படின்ட்டு முத்திரை பதித்தலை வந்து நம்ம சொல்லி அதில் பதிவேற்றம் செய்கிறோம். இப்போ என்ன ஆகுது, நீங்கள் தியானம் செய்யும் போது வான்காந்த ஆற்றலை அபரிமிதமாக நீங்கள் உள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதன் அளவு கம்மியாக இருந்திருக்கும். ஆச்சுங்களா? கம்மியாக இருந்திருக்கும், அல்லது நீங்கள் சரியாக தியானம் செய்யாமல் இருந்திருப்பீங்க, ஆழ்ந்து செய்யாமல் இருந்திருப்பீங்க. அதனால என்ன ஆகுனா, ஏற்கனவே இருக்கும் ஆற்றல் முத்திரை பதித்தல் செஞ்சிட்டு இருக்கிறதுனால அது செலவு தானே. ஓரளவுக்கு வந்து நீங்கள் மனதை இயக்கித்தானே செய்கிறீங்க, காந்த ஆற்றல் விரையும் செஞ்சு தான் பதிவு செய்கிறோம். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் 48 முறை முத்திரை பதித்தல் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 9 முறை சொல்லலாம். நாளடைவில் நாட்கள் செல்ல செல்ல இதை அதிகப்படுத்திக்கலாம், அல்லது தியானம் செஞ்சு முடிச்சுட்டு உடனே ஒரு 3 முறை அல்லது 9 முறை செஞ்சுட்டு நிறுத்திட்டு மற்ற வேலைகள்லாம் செய்யும்போது முத்திரை பதித்தல் சொல்லிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, தூக்கத்தில் ஸ்கலிதம் வருகிறது, அன்று காலையில் எழுந்ததும் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? இது நீங்கள் எவ்வளவு நாட்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அப்போது நீங்கள் ஒரு 48 நாள் 90 நாள் எல்லாம் கடந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக தூக்க ஸ்கலிதம் வந்தால் அது என்னென்ன கழிவு பொருளாக இருக்கும், உயிரற்ற அணுக்கள், தேவையற்ற சக்கைகள் வெளியேறியிருக்கும். அதுவும் பெரும்பாலும் லாக்டோஸ் திரவம் தான் வெளியேறியிருக்கும். ஆகவே தூக்கத்தில் ஸ்கலிதம் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 48 நாள் கடந்த சகோதரர்கள் விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்தே செஞ்சுட்டு வரலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து, தியானம் செய்து கொண்டிருக்கும் போது கண் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றுகிறது, இது நல்லதா? கண்ணில் ஒரு விதமான கனமான உணர்வு தோன்றுகிறது, இது நல்லதா? கண்டிப்பாக நல்லதுங்க, ஒரு குழப்பமும் இல்லை. கண்ணுக்கு எந்த அழுத்தமும் கொடுத்துடாதீங்க, செயற்கை அழுத்தம் எதுவுமே கொடுக்காதீங்க. மன உறுதியோடு தியானத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வாழ்க வளமுடன். இதுக்கு வந்து கண்களில் ஒரு சிலருக்கு நீர் வடியும், ஒரு சிலருக்கு கொட்டாய் வந்துட்டே இருக்கும் தியானம் செய்யறதுனால. ஏன்னா எப்படி ஒரு பக்கெட்டில் தண்ணி ஏற்கனவே இருக்கும்போது நீங்கள் இன்னும் உள்ளுக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலை ஊற்றுனீங்கன்னா என்ன பண்ணும், தண்ணி பொங்கி வெளியில் வரும். அது போகல, உள்ளே இருக்கும் ஆற்றலானது புதியதாக காந்த ஆற்றல் உள்ள நிறைய துவங்குவதனால அது அப்படியே தழும்பி வெளியே வருது. அது கண்ணீராகவும் வரும், கொட்டாவியாகவும் வரும். உடலில் இருக்கும் ஒரு முழுமை தன்மை, காந்த ஆற்றல் உள்ள நிறையுதுங்கிறக்கு ஒரு அடையாளம். அது போக போக நம் உடல் அதுக்கு பழக்கப்படுத்திடுச்சுன்னா அந்த மாதிரியான குழப்பங்கள் வராதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்கிறோம், அடுத்து தண்ணீர் குடிக்கும் போது கூட விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? எப்போ வேணாலும் செய்யலாம், எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சிடலாம். அதுதான் அகத்தியர் வந்து சொல்லியிருப்பாரு, உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு, தின்னும் காய் கனி மருந்தும் அதுவேயாகும், பெண்ணின்பால் எந்திரியம் செலுத்தும் போதும் தேனிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு அப்படின்ட்டு அகத்திய சித்தர் வந்து அவ்வளோ அழகாக விந்துஜெயம் பயிற்சிக்கு
தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போதும் எந்த செயல் செய்யும் போதும் விந்துஜெயம் பயிற்சி குளிக்க போகும்போது கூட நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டே குளிங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அதிகபட்சமாக காலையில் ஒரு 9 பொசிஷன்ஸ் நைட் ஒரு 9 பொசிஷன் செய்கிறீங்கன்னா இடையில் நீங்கள் ஒரு 20-25 முறை நீங்கள் செய்யலாம். தவறே கிடையாது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேங்க, ஒரே முட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்யக்கூடாது, இந்த அளவுக்கு செய்யக்கூடாது. இது எப்படின்னா நீங்கள் ஒரு 100 நாள் கடந்துட்டீங்கன்னு வைங்க, நான் சொன்னதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை, ஒருவேளை ஃப்ளாட் லைன்லலாம் இருக்கீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி இவ்வளோ ஃபோர்ஸாக செய்ய வேண்டியதில்லை. உங்கள் உடலில் அபரிமிதமாக ஆற்றல் இருக்கிற மாதிரி நீங்கள் தோன்றும் போது விந்துஜெயம் பயிற்சியை நீங்கள் நல்லா செய்யலாம். உடம்பு ஓரளவு ஃப்ளாட் லைன் அது போல் இருக்கும்போது நம்ம எப்பப்போ சொன்னோமோ அப்போ மட்டும் செஞ்சால் போதும். உங்கள்கிட்ட கார் இருக்குது, கார் கொடுத்தாச்சு, அப்போது அந்த காரை எவ்வளோ வேகத்தில் போகணும், எப்போ பிரேக் போடணும், எப்போ கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படிங்களா. ஆகவே அந்த கண்ட்ரோலை உங்கள் உடலின் சூழலுக்கு தகுந்தாற் போல, ஒரு சைஸ் எல்லாருக்குமே ஃபிட் ஆகாது, அவங்கவுங்க உடலுக்கும் அவங்கவுங்க மனதுக்கும் அவங்கவுங்க வயசுக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல் மாறுபடும். நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து ஒரு 10 முறை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடுவெடுப்பு கூட வரும். ஏன்னா ஆற்றல் குறைஞ்சிருச்சு, டிரான்ஸ்மியூட்டேஷன் நடந்தாச்சு, உடல் உயிரணுக்கள் குறைவாக இருக்குது, அது உடலே உங்களுக்கு உணர்த்தும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸ் தான். அபரிமிதமான காந்த ஆற்றல், அபரிமிதமான உயிர் அணுக்கள் தேவையற்ற விஷயங்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம விந்துஜெயம் பயிற்சி செய்கிறோம். ஆகவே பயிற்சி ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வரலாம். அப்போது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் எவ்வளவு காலம் நிலைக்கிறீர்களோ அவ்வளவு காலம் விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் இயல்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாமுங்க. அப்புறம் நாளடைவில் என்னாகும், இயல்பாகவே உங்கள் உடலில் நீண்ட காலம் செய்ய செய்ய உற்பத்தியாகும் உயிரணுக்கள் இயல்பாகவே சகஸ்ரார தலத்தில் நம்முடைய ஆண்களின் உடலில் இருக்கும் நாத சக்தி தலையில் இருக்கும் சகஸ்ரார தலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகுனா அண்டு துரிய சக்கரங்களுக்கு போயிடும் ஆச்சுங்களா. அதுக்கு ஒரு நீண்ட தூரம் பயணம், தொடர்ந்த பயணம், உடலுக்கு ஒரு வழிகாட்டுதல். கீழே போகிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பயிற்சிகள் தேவை. தொடர்ந்து செய்ய செய்ய அது உங்களுக்கு இயல்பாக கைகூடி வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது, விந்துஜெயம் பயிற்சி செய்து முடித்துவிட்டு அடி வயிற்றில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றுகிறது, இது நல்லதான். இது ஆரம்ப கட்டத்திலைங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை 20 முறையோடு நிறுத்தி கொள்ளுங்க. அப்போ நாளடைவில் உடல் ஒரு பழக்கத்திற்கு வந்த பின்னாடி உங்களுக்கு ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது, ஆண்குறி விரைப்புடன் இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமல் செய்யக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய நெற்றிக்கண் பார்வையாக உங்களுடைய சுவாசத்தில் பிராணதவம் ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு உங்களுடைய இனப்பெருக்க விரைப்புத்தன்மையோடு இருக்கும் இனப்பெருக்க பாகத்தை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னு வைங்க. உங்கள் சுவாச எண்ணத்தோடு கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விரைப்புத்தன்மை போயிடும். அந்த மாதிரி போன பின்பு நீங்கள் என்ன பண்ணலாம், விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, உங்களுக்கே தெரியும், புரிஞ்சுதுங்களா, உடல் ஒரு சில சமயங்களில் விந்துஜெயம் பயிற்சி செய்யணும்னு நினைக்கும் போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்போ செய்யக்கூடாது ஆச்சுங்களா. நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட போய் செய்யணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. உங்கள் உடலை கவனியுங்கள் ஆச்சுங்களா. உங்கள் உடல், உங்கள் உயிர், உங்கள் மனம் ஆச்சுங்களா, ஆதி அந்த குருவே நீயே ஆவாய் அப்படிங்கிற மாதிரிங்க, ஆதி அந்தமான குருவே நம்மளே. ஏன்னா நமக்குள் சிவமே இருக்குது, உயிராக இருக்குது. அப்போது நம்முடைய உடலை, நம்முடைய உணர்வை நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும். கவனிக்கிறதுக்கான சக்தியை நாளடைவில் உங்கள் உடலை வளர்த்தி கொள்ளும் சகோதரரே. வாழ்க வளமுடன். அடுத்தது, சில நேரங்களில் உடல் ஒரு ஆனந்த உணர்வில் இருப்பது போல் தோன்றுகிறது, நல்லதான், ரொம்ப நல்லதுங்க. உடல் விந்துஜெயம் பயிற்சி செய்தால் உடல் வெப்பமாகுமா, உடல் கண்டிப்பாக வெப்பமாகுங்க ஆச்சுங்களா. உடல் வெப்பமாகும் விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செய்யும்போது. உடலில் உற்பத்தியாகும் நல்ல வெப்பம், விந்துஜெயம் பயிற்சி நல்ல வெப்பம்ங்க. அதே இரவில் உறங்கும் போது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி உடலில் அவுட் சைடில் இருக்கும் வெப்பம் வந்து அது தீய வெப்பம். காற்றை நம்ம சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிற உள்ளே போகிற ஆக்சிஜன் நல்ல காற்று, வெளியில் போகிற கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காற்று. அது அதே மாதிரி தான் உடலில், நம் உடலில் விந்துஜெயம் பயிற்சி மூலமாக தோன்றும் வெப்பம் நல்ல வெப்பம், அது உடலில் நல்ல இம்யூனிட்டி கிரியேட் பண்ணும். அதே இரவு உறங்கி உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் வந்து வான்காந்தத்தால் சீர் செய்யப்பட்டு வெளியே இருக்கும் வெப்பமானது என்னங்க, அது வந்து தீய வெப்பம். அது வந்து கோல்டு ஷவர் பண்ணி போக்கிடணும். விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது வரும் வெப்பம் தவ வெப்பம், தவ வெப்பத்திற்கு சமம். ஒரு நாள் முழுமையாக விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது 6 மாத காலம் குண்டலினி தவம் செய்யறதுக்கு சமம், புரிஞ்சுதுங்களா, ஆக்னா துரிய தவங்கள் செய்யறதுக்கு சமம். வாழ்க வளமுடன்.
அடுத்து சில நேரங்களில் தியானம் செய்யும் போது விதைப்பை சிலிர்க்கிறது, இதனாலதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய விதைப்பைக்கும் நம்முடைய மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஆச்சுங்களா. உங்களுடைய விதைப்பையில் ஆழ்நிலை தியானம் செய்யும் போது அங்கு ஏற்படும் சிலிப்பு இம்மீடியட்டா ஆக்னா துரிய சக்கரங்களிலும் சிலிப்பை உண்டாகும், புரிஞ்சுங்களா. ஏன்னா அது வந்து இயல்பாக நீங்க விந்துஜெயம் போன்ற பயிற்சி செய்யாமலேயே உங்களுடைய உயிர் அணுக்கள் மேல் நோக்கி நம்முடைய சுழுமுனை நாடி வழியாக ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு சிம்டம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா குளிக்கும் போது விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது ஆனந்தமாக இருக்கிறது, நல்லதா? கண்டிப்பா ரொம்ப நல்லதுங்க. தரையில் விரிப்பு இல்லாமல் இருப்பது நல்லதா? தரையில் விரிப்பு போட்டுட்டு தான் விந்துஜெயம் பயிற்சி செய்யணுங்க. வாழ்க வளமுடன். அத்துடன் மற்ற நேரங்களில் ஏதாவது பேருந்தில் நடந்து போகும்போது செய்யலாமா? செய்யக்கூடாது, முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். விதைப்பை சிலிர்க்கிறது என்றால் ஆரோக்கியமாக வேலை நடக்கிறது என்று அறியலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க அண்ணா. பகலிலும், அதாவது பகலிலும் இரவிலும் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்த நேரங்களில் எந்த விதமான தியானம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள்? எந்த விதமான தியானமும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். உங்களுடைய கருத்து? அது வந்து குடும்பம் நடத்தும் குடும்பிகளுக்கு அந்த மாதிரி, புரிஞ்சுதுங்களா. பிரம்மச்சாரிகளுக்கு, பிரம்மச்சரிய நிஷ்டையில் வாழ்பவர்களுக்கு சிவத்தையே நமக்குள்ளாக வச்சிருக்கும் போது எந்த நேரத்திலையும் தியானம் செய்யலாம். 24 hours எந்த நேரம் வேணாலும் தியானம் செய்யலாம். பிரம்மச்சாரிகளுக்கு நீங்கள் நினைக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தமாக மாறும், புரிஞ்சுதுங்களா. வேற எந்த பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, கனவில் கிருஷ்ணர் தோன்றி ஏதோ ஒன்று கற்றுத்தருகிறார், அது என்ன என்று தெரியவில்லை. இது பற்றி உங்கள் கருத்து? ஆனால் தூங்குவதற்கு முன் எதுவும் நினைவில்லை. வாழ்க வளமுடன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கற்றுத்தருகிறார் அப்படிங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வான்காந்தத்திலிருந்து தோன்றும் ஒரு தெய்வீக பாதை. எப்படி சொல்லலான்னா, நீங்கள் சரியான முறையில் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம், புரிஞ்சுதுங்களா. இறைவனை உங்களுக்கு வந்து வழிகாட்டுவது போல உங்களுக்குள்ளாக அந்த கனவு தோன்றியிருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது உடலில் ஒரு வித்தியாசமான வாசனை தோன்றுகிறது, இது நல்லதா? அது உடலுக்கு உடல், மனதுக்கு மனம், காலத்துக்கு காலம், எல்லாமே மாறுபடுங்க. நம்ம எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். எண்ணங்களை கவனிக்கும் போது மற்றும் மூச்சு கவனிக்கும் போது முதுகு தண்டு நேராக இருப்பது அவசியமா? எண்ணங்களை கவனிக்கலைங்க மற்றும் மூச்சு சுவாசத்தை கவனிக்கும் போது முதுகு தண்டு, தியானம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முதுகு தண்டு நேராக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் படுத்திருக்கலாம், படுத்திருக்கும் போதும் எண்ணங்களை கவனிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சோஃபாவில் சாஞ்சு ஒரு சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம், என்ன எண்ணங்களையும் ஆராய்ச்சி செய்யலாம். இந்த மாதிரி சமயங்களில் முதுகு தண்டு நேராக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. முதுகு தண்டு அப்படிங்கிறது நம்முடைய 6 சக்கரங்களுக்கான ஒரு சுழுமுனை நாடியை ஆக்டிவேஷன் செய்வதற்கான ஒரு பாத் ஆச்சுங்களா. அதுக்காக உங்களுடைய கம்ஃபர்ட்னஸ் எப்போ பார்த்தாலும் ஸ்டிஃபாக போலீஸ்காரனாட்டி இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா. இயல்பாக இருங்க, இயல்பாக இருங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பயிற்சிகள் செய்யும்போது அதற்கான அடிப்படை விஷயங்கள்னு சில விஷயம் இருக்குல்ல, அதற்காக நீங்கள் உங்கள் முதுகு தண்டை ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இப்போ விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செய்யும்போது. வாழ்க வளமுடன். அடுத்தது எண்ணங்களை கவனிக்கும் போது, இது இப்போ பதில் சொல்லிடுங்க. எல்லா நேரங்களிலும் உடலை கவனிக்கும் போது தரையில் விருப்பு இல்லாமல் இருப்பது நல்லதா? தரையில் வந்து விரிப்பு இருக்கணும் எந்த தவம் தியானம் செய்யும் போதும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தியானம் செய்கிறது வந்து உங்கள் உணர்வையும் மனதையும் காந்த ஆற்றலையும் உயிர் அணுக்களையும் மேல்நிலைக்கு எடுத்து செல்வதற்காக, கரெக்டுங்களா. மேல்நிலை அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில், பஞ்சபூதங்களில் வந்து ஆகாயத்தை குறிப்பது. நீங்கள் ஆகாயத்தை நோக்கிய மேல்நிலையில் தான் தியானம் அப்படிங்கிறதே விந்துஜெயம் பயிற்சியிலேருந்து எல்லாமே. ஆனால் நீங்கள் தரையில், வெறும் தரையில் நீங்கள் அது போன்ற பயிற்சிகள் செய்யும்போது அது தரையோடு உங்களை வந்து, உங்கள் உடலே தரை தான், உடலே வந்து நிலமையத்தோடு சேர்ந்ததான். அப்போது நீங்கள் நிலத்தோடு ஒன்றி அங்கே நிற்கும் போது என்னாகும், உங்களால் வந்து ஒரு முழுமையான பலனை அடைய முடியாது. அதனால தான் ஒரு விரிப்பு வச்சுட்டே நீங்கள் ஒரு தியானம் செய்கிறதுனாலும் எந்த பயிற்சிகள் செய்கிறதுனாலும் செய்யணும், ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் செய்கிறதுக்கும் போதும் விரிப்பு வச்சுட்டே பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது சூரிய தவம். சூரியனை நோக்கி நம்ம ஒரு தவம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த தவம் வந்து சூரியனை நம்முடைய பார்வையின் மூலமாக சூரிய ஆற்றலை, இது எதுக்கு இணை தெரியுங்களா, குரு வேதாத்ரி மகரிஷி வந்து சொல்லியிருப்பார், கண்ணாடி தவம், விளக்கு தவம் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை விட 10 மடங்கு வலிமை மிக்க தவம் சூரிய தவம், புரிஞ்சுதுங்களா. ஏன்னா இது பிரம்மச்சாரிகளுக்காக நம்ம பயிற்சி முறை வடிவமைச்சிருக்கோம். அப்போது பிரம்மச்சரியத்தில் சூரிய தவம் செய்கிறது 10 மடங்கு கண்ணாடி தவம் செய்வதற்கு சமம், வலிமை, உடல் வலிமை ஏற்றுவதற்கு. அப்போது அவ்வளவு வலிமையை உங்கள் உடலில் ஈர்க்கிறீங்க அப்படின்னா
என்ன ஆகும், உடல் தாங்காது விரிப்பு வச்சுட்டு செய்யும்போது. அப்போ அப்பதான் நீங்க சூரிய தவம் செய்யும்போது மட்டும்தான் மண்ணில் வச்சுட்டு செய்யணும், காலை வச்சுட்டு செய்யணும், மற்ற எல்லா தவமுமே விரிப்பு வச்சுட்டு செய்யணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். தியானம் செய்யும்போது உடலில் உண்டாகும் சூடு நல்லதா? ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். அடுத்தது, எண்ணங்களை கவனிக்கும் போது மற்றும் மூச்சு கவனிக்கும் போது முதுகு தண்டு நேராக இருக்கிறது நல்லதா? கண்டிப்பாக நல்லதுங்க. அடுத்தது, தியானம் செய்யும் போது உடலில் சூடு கண்டிப்பாக நல்லது. அதிக நேரம் தியானம் செய்யும் போது இனப்பெருக்க உறுப்பில் திரவம் வருகிறது, இது நல்லதா? ஆக்சுவலாக வந்து இது சும்மா வராது. ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் இருக்காது. அதிகாலையில் நீங்கள் தியானம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதற்கு முன்பாக ஒரு விரைப்புத்தன்மை இருந்திருக்கலாம். அப்போ அது நார்மலைஸ் ஆகும்போது உங்களுக்கு லாக்டோஸ் திரவம் வந்திருக்கலாம், நீங்கள் தியானம் செஞ்சாலும் சரி. அடுத்தது, லாக்டோஸ் திரவம் அப்படிங்கிறது வாயில் சுரக்கிற ஒரு உமிழ்நீரை போல, அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அது வந்தாலும் சரி வரலினாலும் சரி பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்தது, குளிக்கும் போது விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது, இது நல்லது. பரவாயில்ல, உடல் எப்போ வேணாலும் அது வந்து தான் முழுமையாக உயிரணுக்கள் இருக்குது, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். அதுக்காக அது வந்து உங்கள் நீங்கள் உடலில் வலிமையாக ஒரு சிவ தரிசனம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஹாப்பி தான் ஆகணும், புரிஞ்சுதுங்களா? அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது சுய இன்பம் போன்ற விஷயங்களை. உஷாராக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்ச பிறகு காலையில் எழும்போது சிலருக்கு இனப்பெருக்க பாகங்கள் விரைப்புத்தன்மையாக இருக்கும். ஏன்னா உடல் வந்து தன்னுடைய குறைபாடுகளை இரவு உறங்கும் போது காஸ்மிக் எனர்ஜியால் சீர் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு உணர்த்துறக்காக. அப்போது இனப்பெருக்க உறுப்பு விரைப்புத்தன்மையோடு தான் நீங்கள் அதை வந்து நம்முடைய சித்தர்களை அதை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக நினைக்கல, அது வந்து நம்முடைய உயிரின் மூலம், நம்ம பிறந்து வந்ததன் ஆதாரம் ஆச்சுங்களா? அப்போ அதை சிவமாக நினச்சி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ஆழ்ந்து அதை கவனிச்சிங்கன்னா நார்மலைஸ் ஆகிரும். அப்போ வெறும் ஒரு லாக்டோஸ் திரவம் போன்ற ஒரு திரவம் இருக்கலாம், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. விரைச்சிட்டு இருந்தால் நீங்கள் அதை கவனிச்சாலே சரியாயிரும், புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, சாப்பிட்ட உடனே விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? செய்யாதீங்க. அடுத்தது, உடனே தண்ணீர் குடிக்கும்போது இந்த விஷயம் செய்யலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை செஞ்சால் போதும், வாழ்க வளமுடன். ஏன்னா நீங்கள் உணவு உள்ள தள்ளிட்டு இருக்கீங்க, அது வந்து என்ன மண்மையத்தோடு இணைந்தது, அது நீங்கள் உள்ள தள்ளிட்டு இருக்கீங்க. விந்துஜெயம் போன்ற பயிற்சி என்ன, அது வந்து உங்களுக்கு வந்து காற்று மையத்தோடு ஆச்சுங்களா, காற்று மையத்தோடு வெப்ப மையத்தோடு தொடர்புடைய ஆற்றலை நீங்கள் மேல் நோக்கி இழுக்கிறீங்க. அப்போ மண்மையத்தை நீங்கள் கீழே உள்ள தள்ளிட்டு இருக்கீங்க சாப்பிட்றதுனால, சாப்பிட்டு அப்போ தான் உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க. என்னாகும், நிலமானது வெப்பத்தையும் காற்றையும் கண்ட்ரோல் பண்ணும் சக்தி இருக்குது. அப்போது நீங்கள் வந்து விந்துஜெயம் பயிற்சி சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்ததுக்கு அப்புறமே எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், முழுமையான பலன் கிடைக்காது. அதே சமயத்தில் நீங்கள் உடலில் போலாரிட்டியில் சேஞ்சஸ் வரும், அன்கம்ஃபர்டபுள் வரும், அப்புறம் செரிமான பிரச்சனைகள் வரும், பல்வேறு சைடு எஃபெக்ட்ஸ் வரும், புரிஞ்சுதுங்களா? அதனால தான் எந்த வேலை செய்கிறக்கும் முன்னாடி தான் விந்துஜெயம் பயிற்சி செய்யணும். வாழ்க வளமுடன். சகோதரர் ஒரு கவிதை எனக்கு அனுப்பியிருக்கீங்க, அதையும் படிச்சிடுறேன். மக்களே, ஒழுக்கமாக இருந்தால் ஆரோக்கியம், உயிர் சக்தி சேமித்தால் எதற்கு வந்தோமோ அது நிறைவேறும். வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒழுக்கம் ஆண்களுக்கு மிக 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 முக்கியம், பெண்களுக்கு கற்பு முக்கியம், ஆண்களுக்கு ஒழுக்கம் முக்கியம். அந்த ஒழுக்கம் இருந்தால் வாழ்க்கையில் அடைய இயலாத உச்சம் அப்படிங்கிறதே கிடையாது. வாழ்க வளமுடன் சகோதரரே, ரொம்ப சந்தோஷம். உயிர் சக்தி சேமித்தால் எதற்கு வந்தோமோ அது நிறைவேறும். இந்த வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, அது அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உயிர் சக்தியை வீணாக்காது காப்பாற்றுறது ரொம்ப 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 முக்கியம். வாழ்க வளமுடன் சகோதரர். 27 வயது, நான் இனிமேலாவது ஒழுக்கமாக நடந்து உயிர் சக்தி காப்பாற்றி எதற்கு வந்தேனோ அது நிறைவேறும் வகையில் வாழ்வேன் என்ன போட்டிருக்கீங்க. எத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரர், 21 கேள்வி கிட்ட போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். முழுமையாக எல்லாமே பார்த்தாச்சு. நீ அடுத்த சகோதரர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாங்க. அண்ணா, என் பெயர் குறிப்பிட வேண்டாம். அண்ணா, சுனாமி வந்தபோது திருச்செந்தூர் முருகன் கோவிலை ஒன்றும் செய்யவில்லை, இந்த சமயத்தை முருகர் காப்பாற்றினார் என்று பக்தி மார்க்கத்தில் சொல்லுவார்கள். நாம் ஞான மார்க்கத்தை ஃபாலோ செய்கிறோம், இந்த சம்பந்தத்தை இந்த சம்பவத்தை ஞான மார்க்கத்தில் விளக்கம் தாருங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்முடைய பண்டைய கலாச்சாரம் பாரம்பரியம் வந்து ஒரு 100 நாள் கிடையாது, ஒரு 1000 நாள் கிடையாது, 100 வருடம் கிடையாது, 1000 வருடம் கிடையாது, எத்தனையோ லட்சம் வருடங்கள் பழமையான சிவபெருமானின் சிலை அமெரிக்காவில் எங்கேயோ கலிபோர்னியா மாகாணத்தில் 1.5 லட்சம் வயதுடைய சிவலிங்கத்தை தோண்டி எடுத்ததா அமெரிக்க தொல்பொருள் அது பேப்பர்லலாம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க, எடுத்திருக்காங்க. இது போல
பல 10,000 வருடம் தொன்மையான கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம். ஒட்டுமொத்த உலகமுமே சொர்க்கம் 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 எழுதி வச்சது எல்லாமே இந்தியாவை தான் ஆச்சுங்களா. இந்தியா அப்படி ஒரு தேசம் இந்த நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்ச உலகத்தை. ஏன்னா மற்ற அனைத்து கலாச்சாரங்களும் மேக்சிமம் 2000 இயர்ஸ் அவ்வளோதான். ஆனால் இங்கே பல 20,000 வருடங்கள் தொன்மையான கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம். அப்போது அப்பேற்பட்ட ஒரு தேசத்தில் எத்தனை கடல் கோள்கள் வந்திருக்கும், எவ்வளவு பிரளயங்கள் வந்திருக்கும், எத்தனை சுனாமிகள் வந்திருக்கும், அந்த மாதிரி நிகழும் அதிசயமான சில விஷயங்கள் நம் முன்னோர்கள் பார்த்துட்டே வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது சுனாமி போன்ற ஒரு அலை இப்போ தான் வந்துச்சா? இல்லை, இந்த அலை வர்றதுக்கு ஒரு 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 1000 வருடத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு முருகர் கோயில் கட்டுவதற்கு ஒரு ஒரு 1000 கோயிலுக்கு முன்னாடி கட்டி 1000 வருடத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கலாம். அதே ஒரு 1100 வருடத்திற்கு முன்னாலேயே ஒரு சுனாமி வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்த சமயத்தில் அந்த இடத்துல எல்லா இடமும் அழிஞ்சிருந்தாலும் அந்த இடம் மட்டும் கடல் நீர் உள்வாங்கி அழியாது இருந்திருக்கலாம். அப்போது அந்த சமயத்தில் அந்த இடத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்களோ அல்ல அந்த பெரிய மனிதர்களோ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஐயோ, கடவுளால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அல்லது அவ்வளோ பெரிய சுனாமி முன்பு ஒரு காலத்தில் வந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் இருந்த எல்லா மக்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்னதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். அப்போது அதன் நினைவாக ஒரு முருகப்பெருமானே வந்து நம்மை காப்பாற்றியிருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கோவிலையும் அங்கே எழுப்பியிருக்கலாம் ஆச்சுங்களா. அப்போது அதே போல் சில 100 வருடங்கள் 1000 வருடங்கள் கழித்து ஒரு சுனாமி வரும்போது ஏற்கனவே அந்த புவியியல் அமைப்புகளால் அந்த இடம் பாதிக்கப்படாமல் இருந்த காரணத்தினால் அந்த இடத்துலேருந்து முருகர் கோயில் இருக்கிற இடத்துல பெரிய பாதிப்பு வராமல் இருந்துருக்கலாம். நான் சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேனுங்க. ஸோ ஞான மார்க்கத்தில் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த இடத்துல ஏதேனும் சித்தர் பெருமக்களின் சமாதிகள் இருக்கலாம், சக்தி இருக்கலாம், சக்தி மையமாக இருக்கலாம், அதனாலேயே அங்கே கோயில் எழுப்பப்பட்டிருக்கலாம், பல்வேறு ரகசியங்களும் இருக்கலாமுங்க. ஸோ இதெல்லாம் என்ன, எல்லாமே கணிப்பாக தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது எதற்காக அமைக்கப்பட்டது, என்ன காலத்தில் அமைக்கப்பட்டதுங்கிற சமயத்தில் நம்ம வாழல, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அது வந்து அறுதியிட்டு சொல்ல முடியாது. வாழ்க வளமுடன். அடுத்து பிரகாஷ் ப்ரோ, ஐ ஹியர்ட் ஒன்ஸ் பிரம்மச்சரிய ஃபாலோட் ஃபார் 84 மண்டலம்ஸ், ஆல் அவர் கர்மா வில் பி டிஸ்ட்ராய்டு அண்ட் ஆல் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி ரெக்டிஃபைடு, ஆல் அதர் குரோனிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாடி டிசீசஸ் சுட் பி ரெக்டிஃபைடு வித்தின் 5 to 10 மண்டலம்ஸில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிரும். இட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்னல் ஹோமோஸ்டிஸ் பாடி ஹேஸ். ஐ ஹியர்ட் திஸ் ஃப்ரம் ஃபாரும் ஒன் ஆஃப் தி வெப்சைட். வாழ்க வளமுடன். ஆயுர்வேதிக் டாக்டர் ஆல்சோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க. அனோன் கஸ்பர் அப்படிங்கிற சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, இது வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பிரம்மச்சரியம் காத்து கொண்டு வரும்போது ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம், நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும், டிசீஸ் எல்லாம் சரியாகும். ஒரு ஒரு 10 மண்டலம்னா எவ்வளோ நாளுங்க, ஒரு மண்டலம் 48 நாள், 10 மண்டலம்னா 480 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு 500 நாள் கடக்கும்போது உடலில் இருக்கும் பெரும்பாலான நோய் நொடிகள், ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், குறைபாடுகள் அனைத்துமே சரியாகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. உண்மைதான். புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க 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 நாட்கள் செல்ல செல்ல உடலில் நோய் நொடிகள் பெரும்பாலும் வராது, வந்தால் விரைவில் க்யூர் ஆகி போயிடும் ஆச்சுங்களா. நம்ம உடல் இந்த பிரபஞ்சத்தில் தான், காற்றுல தான் இயங்கிட்டு இருக்கோம் அந்த வளிமண்டலத்தில் ஆச்சுங்களா. அப்போது நமக்கு 10 பேருக்கு ஒரு 10 பேர் கத்தியில் குத்தும்போது நம்மளை குத்துனா நமக்கும் தான் வலிக்கும், நமக்கும் தான் ரத்தம் வரும். ஆனால் அந்த 10 பேர் குணமாகிறத விட நமக்கு வேகமாக குணமாகும். ஏன்னா நமக்குள்ளாக இருக்கும் உள்ளார்ந்த ஆற்றல் அபரிமிதமாக இருக்கிற காரணத்தினால. ஆகவே எந்த ஒரு சகோதரர்களும் ஒரு 500 நாட்கள்லாம் கடந்து வரும்போது அபரிமிதமான ஆற்றலினால் பல்வேறு குறைபாடுகள் நிச்சயமாக குணமாகுங்க. இது நான் மட்டும் சொல்ல, பல்வேறு யோகிகள் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, பல விஷயங்கள் நீங்கள் 48 நாள் கடக்கும் போதே உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே உருவாயிரும். அதனால தான் பல்வேறு மாலை ஓட்டு வர்றது, ஐயப்ப சாமிக்கு மாலை ஓட்டு வர்றது, ஒரு மண்டலம் விரதம் இருந்து மாலை போடுறது, பிரம்மச்சரிய விரதம் இருந்து மாலை போடுறது, முருகர் மாலை போடுறது, எல்லாம் என்ன காரணம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் தவறு எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனால் ஒரு 48 நாள் ஒரு ஒழுக்க வாழ்க்கையை பழகி மலைக்கு போயிட்டு வந்தால் குடும்பத்தில் ஒரு வருடத்துக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன் போடுறாங்க? அது பலன் இருக்கிறதுனால தானே. எத்தனை பேர் 18 வருஷம் குருசாமி, எத்தனை பேர் அப்படியெல்லாம் இருக்காங்க ஆச்சுங்களா. வாழ்க்கையில் ஒரு பலனை அடையாமல் அவங்க அப்படி இருக்காங்க. பிரம்மச்சரியம் தான் பலமே. அப்போது நீங்கள் 500 நாள் வரைக்கெல்லாம் கடந்தால்
அதனால் அதனுடைய அதிசயத்துக்கு அளவே கிடையாது. அது என்னென்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும், எப்படி எப்படியெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா, குதம்பை சித்தர் சொல்லுவாருங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து மண்ணை கூட நீங்கள் எடுத்து கவுண்ட் பண்ணுங்க சொல்லிடலாம். ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால வர்ற பெனிஃபிட்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்லவே முடியாது. ஏன்னா அத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன், அதுதான் நம்முடைய சுவர், அதுதான் நம்முடைய உடல். நம் உடலில் நாம் காப்பாற்றும் ஒரு சொட்டு விந்து சக்தியில் பல லட்சம் உயிரணுக்கள். அந்த பல லட்சம் உயிரணுக்கள்ல இருக்கிற ஒரு உயிரணு தானுங்க நானாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரே ஒரு உயிரணு, ஒரு சொட்டு விந்து சக்தியில் இருக்கிற பல லட்சம் உயிரணுக்கள், அந்த ஒரே ஒரு புழு போல் இருக்கிற அந்த உயிரணு உங்ககிட்ட இப்போ நான் பேசுகிறேன்னா, அத்தனை கோடான கோடி உயிரணுக்களை நீங்கள் காப்பாற்றிட்டு வரும்போது உடலை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுமா? ஆகாதான், நிச்சயமாக ஆகும், கரெக்டுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சகோதரர் கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஒரு வீடியோவில் மனது எவ்வாறு அலைபாயக்கூடாது என்பதற்கு அழகாக ஒரு கதை சொன்னீர்கள். ஒரு பெண்ணிற்கு அவள் அணிந்த ஆடை ஆற்றில் அடித்து செல்ல அந்த குரு தன் தோளில் சுமந்து விட்டார் என்று. நீங்கள் பேசி அந்த வீடியோ இருக்கும் லிங்க் தயவு செஞ்சு பகிர்றோம். வாழ்க வளமுடன். நாம் வந்துங்க எத்தனை மணி நேரம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு கவுண்டிங்கே இல்லை, அத்தனை நேரம் பேசியாச்சு. வருடம், ஒரு வருடத்துக்கு மேலாக பிரம்மச்சரியத்திற்காக மட்டுமே நம் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து பேசியிருக்கோம். அப்போது இதில் எந்த இடத்துல எந்த வீடியோலின்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் அந்த கதை அருமையான கதை, பல சகோதரர்களும் பயன்படும். நான் இன்னொரு முறை சொல்கிறேன், தவறில்லை. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குருவும் அவருடைய மாணவர், அந்த காலத்தில் குருதேவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு 10 மாணவர்கள் 20 மாணவர்கள் அதுதான் அதிகபட்சம், புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் மாணவர்கள் அவர் கூட வராங்க, அவர் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது நடந்து வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆறு வந்து குறுக்கால போயிட்டுருக்கு. ஆறு போயிட்டுருக்கா, இவங்க அந்த ஆற்றை தாண்டி போகணும், என்ன காரணமோ தெரியல. அந்த ஆற்றில் எங்கேயோ மலை பொழிந்து அபரிமிதமான வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்குது, புரிஞ்சுதுங்களா? அப்படி ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஆற்றுல தலை மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பெண் பார்த்துட்டு அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கிற குருவும் அவருடைய சீடர்களும் அந்த ஆற்றுக்குள்ளே அந்த பெண்ணை பார்க்குறாங்க. ஏமா என்ன ஆச்சு, ஏன் நீ ஆற்றுக்குள்ளே அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, இப்படி வெள்ளம் போயிட்டுருக்குது, நீ வாட்டுக்கு உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருக்கிறே, உனக்கு என்ன ஆச்சு, வெளியில் வா முதல் நீ எங்காச்சும் ஆற்றுல அடிச்சுட்டு போயிட போகுது அப்படின்ட்டு குருதேவர் வந்து பரிதாபமாக கேட்குறாங்க. பின்னாடி 20 மாணவர்கள் வேறு இருக்காங்க. அப்போது அந்த பெண் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஐயா திடீர்னு ஒரு மிகப்பெரிய காற்று வந்துச்சு, நான் குளிக்கிறதுக்காகத்தான் ஆற்றுக்குள்ளே இறங்கினேன், மிகப்பெரிய காற்று வந்ததுனால நான் போட்டிருந்த துணிகள் காற்றில் பறந்து போயிடுச்சு, நான் இது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நான் வந்து உள்ளே குளிக்கிறதுக்காக இறங்கும்போது நான் சுற்றி இருந்த துணியானது இந்த ஆற்றின் வெள்ளத்தின் வேகத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இப்படியே ஆற்றில் முழுகி இறந்து விடலாம்னு நினைக்கிறேன், என்னை எப்படியாயினும் காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு இறைவனாக உங்களை அனுப்பின மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பெண் அழுதுட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்த குரு வந்து, அப்படியாமல் கவலைப்படாத, நான் வந்து இடுப்பில் வேட்டி கட்டியிருக்கேன், மேலே துண்டு போட்டிருக்கேன், மேலே ஒரு வேட்டி மாதிரி பெரிய துண்டு தான் போட்டிருக்கேன், நான் உள்ளே வந்து உன்னை அந்த துண்டு மூலமாக பாதுகாத்து எடுத்துகிட்டு போய் கரையில் விட்டுறேன் அப்படின்ட்டு குரு என்ன பண்ணுறாருங்க, ஆற்றுக்குள்ளே இறங்கி போகிறாரு. உடலில் ஆடையின்றி இருக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு தன் தோளில் இருக்கும் அந்த துணி எடுத்து சுற்றி அவருடைய தோளில் எடுத்துட்டு, அந்த பெண்ணை தூக்கி தோளில் போட்டு எடுத்துட்டு அப்படியே கரையை கடந்து போய் அந்த பக்கம் கரையில் விடுறாரு. அதே சமயத்தில் மாணவர்களும் குரு கூடையே வந்து கடைசியில் ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பெண் போயிடுறாங்க, இவங்க ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. ஆசிரமத்துக்கு வந்தோடனே மாணவர்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், ஏன்னா பிரம்மச்சரியமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பெண்கள் கூட பேசக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உயிரணுக்களை வீணாகக்கூடாது, அட்ஜஸ்ட் வர்றதுக்கு விடக்கூடாது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லைங்களா உங்ககிட்ட, இதே மாதிரி தான் அவரும் பிரம்மச்சரிய பாடம் எடுத்துருக்கிறார் அந்த காலத்தில். அப்படி பாடம் எடுத்துகிட்டு இருந்த குருவுக்கு மேலே கூட வந்துட்டு இருந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம், எங்ககிட்ட இவ்வளவு நியாயம் பேசுன ஆள் வயசான காலத்தில் கூட நிர்வாணமாக இருக்கிற பெண்ணு கிட்ட போயிட்டு தொட்டு தூக்கி தோளில் வேறு வச்சு கொண்டு போய் விட்டுருக்கிறாரு, இது தவறு இல்லையா, இது பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு இழுக்கு இல்லையா, இது வந்து தவறு அப்படின்னு அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு ஒழுக்கமான சமுதாயம்ங்க, புரிஞ்சுதுங்களா? அப்படி சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் குருக்கிட்ட கேட்க முடியுமா, ஐயோ நீங்கள் என்ன எனக்கு பிரம்மச்சரியம் சொல்லி கொடுத்துட்டு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு குருக்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அடுத்த நாள் காலையில் அந்த அங்கிருந்த ஒரு சில மாணவர்களுக்கு பொறுக்கவே முடியல, எப்படி ஆயினும் அந்த குருக்கிட்ட இதை பற்றி கேட்டணும், கேட்காம எனக்கு மனசு ஆறாது அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு 2-3 மாணவர்கள் வந்து குரு பாட்டு, ஐயா
நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் தினம் தினம் பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவம் சொல்லி கொடுத்து எங்களை எவ்வளவு தூரம் ஆளாக்கி இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து ஒழுக்க சீலர்களாக வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிர்வாணமாக இருக்கிற பெண்ணெல்லாம் தொட்டி தூக்கிட்டு வரீங்களே, எப்படி உங்களால் முடியுது, இது தவறு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் பாடம் கற்றுக்கொள்வது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற மாதிரி குருவை பார்த்து அந்த சீடர்கள் கேட்குறாங்க. அதுக்கு குரு என்ன சொல்கிறாருங்க, அப்படியா, நான் அந்த பெண்ணை அப்போவே கரையில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேனே, நீ இன்னமும் சுமந்துட்டு இருக்கிறியா அந்த பெண்ணை அப்படின்னு திருப்பி கேட்டாருங்களாம். அப்போ தான் மாணவர்கள் வந்து திரு திரு முழிக்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாரு? அப்போ தான் குரு சொல்கிறாரு, ஐயா, நாம் வந்து கால சூழல்களினால், சமுதாய வினைகளினால், சமுதாய விளைவுகளினால் ஆபாச விஷயங்களையும் பல்வேறு விஷயங்களையும் நம்ம கடந்து வருவோம். அப்படி கடந்து வர்ற அந்த சமயத்தில், கடந்து வர்ற போதே அதையெல்லாம் விட்டுட்டு நம் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு போயிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை விடுத்து அதை நம்ம மனசுக்குள்ளேயே இந்த ஆபாச விஷயங்கள், இது அப்படி இப்படி நிர்வாணமான பெண், அப்படி அப்படி தூக்கிட்டாங்க, இப்படி தொட்டுட்டாங்க, இதைவே நினச்சி வெடி 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 தூங்கி எழுந்தா அது யாருக்கு பாதிப்பு? அப்போவே குருதேவர் அதுதான் சொன்னார், நான் தூக்கிட்டு வந்தேன், அந்த ஒரு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்தில் நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். அப்போது என்னுடைய மனம் சுத்தமாயிருச்சு, நான் ஒரு குளியல் போட்டேன்னா உடலும் சுத்தமாயிருச்சு, நீ வெடிய வெடி அந்த பெண்ணை சுமந்துட்டு இருக்கிற ஆச்சுங்களா, நீ சுத்தமாகணுமா இல்லையா அப்படின்னு திருப்பி மாணவரை பார்த்து கேட்டாருங்களாமா. இதுதான் நிதர்சனம். நம்ம வந்து பல சகோதரர்கள், ஐயோ ஒரு வீடியோ வந்துருச்சு, ஒரு அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்ட்டு நீங்கள் தயங்கி தயங்கி கலங்கி கலங்கி பிரம்மச்சரிய விரதத்தையே விட்டுட்டு ஒழுங்கின செயல்களில் ஈடுபடுறோமில்ல, அதெல்லாம் தவறு. அதை உணர்த்தற்காகத்தான் இந்த கதை. மனதளவில் வந்து நம்ம தூய்மையாக இருக்கும்போது, உடலில் ஆடை இல்லாமல் இருக்கும் பெண்ணே நம்ம பார்த்தா கூட ஒழுக்கமாக நம்மளால் வெளியில் வந்துட முடியும், ஒரு குருவாக கூட வாழ முடியும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து ஒரு பாடலை போல கேட்டிருக்காரு, மூச்சு குன்றின் மேல் மூல விளக்கு ஏற்றி அந்நாக்கில் உண்ணா பெருஞ்சுவை காணாமல் காம அக்னியில் காலனை சேர்வாயோ. வாழ்க வளமுடன், மிக அருமையான பாடலுங்க. அதாவது நான் ஆக்சுவலாக வந்து எந்த சித்தரே என்னன்னு எனக்கு தெரியலிங்க, சகோதரர் இந்த வரியை மட்டும் போட்டிருக்காரு, நான் இதுக்கு விளக்கம் பாடுறலங்க. மூச்சு குன்றின் மேல் மூல விளக்கு ஏற்றி அந்நாக்கில் உண்ணா பெருஞ்சுவை காணாமல், புரிஞ்சுதுங்களா? மூச்சு விளக்குன்னா நம்ம சுவாசிக்கிறோம், குன்று இது வந்து எப்படி இருக்குது, குன்று மாதிரி இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, ஆக்னா சக்கரம் இருக்குது. அப்போது இதே நாக்கினை உள்நாவில் மடித்து வைக்கும்போது அந்த மையம் இதுக்குள்ளாக நாக்கை மடித்து வைக்கும்போது கேச்சரி முத்திரை ஸ்டேஜ் அந்த இடத்துல இருக்கிற ஆக்னா சக்கரம், அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற துரிய சக்கரம் ஆச்சுங்களா, மேல்நிலையை இதை நாதம்னு சொல்லுவாங்க. ஆண்களின் நாதம் தலையில் இருக்கிறது. அப்போது இந்த பாடலை படிக்கிற உங்களுக்கு புரியும், மூச்சு குன்றின் மேலே மூல விளக்கு ஏற்றி, இந்த இடத்த ஆக்டிவேஷன் பண்ணணும், ஏற்றி அண்ணாக்கில் அண்ணாக்களை உண்ணா உண்ணா பெருஞ்சுவை காணாமல், இது என்ன சாப்பிட்றதுனால ஒரு சுவையா, இல்லை இங்கே விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு என்ன, ஞானத்தை ஏற்றுறோம், நம்முடைய உயிரணுக்களை உயிராற்றலை, நம் உடலில் உற்பத்தியாகி கொண்டிருக்கும் உயிர் அணுக்களை அதன் சக்தியை மூலாதார சக்கரத்தில் சிதைய விடாமல் மேல் எடுத்து கொண்டு வந்து நம்முடைய நாத சக்கரத்தில் சகசார தளத்தில் வைத்து என்ன பண்ணணுங்க, உண்ணா பெருஞ்சுவை காணாமல் காம அக்னியில் காலனை சேர்வாயோ. அந்த உயிரணுக்களை விந்து சக்தியை அந்த சக்தியை மூலாதார சக்கரத்திலேயே வச்சு வீணாக்கி வீணாக்கி யமனை போய் நீ சேர்ந்துருவியா அப்படின்னு கேட்குறாருங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது நாம் எப்போதுமே சாதாரண நிலையில் இருக்கும்போது மூலாதார சக்கரத்தில் கீழ்நிலை எண்ணங்களில் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதே நம் பயிற்சிகளின் மூலமாக நம்முடைய ஆற்றலை மேல்நிலையில் எடுத்துகிட்டு வந்து வச்சு இறைநிலையோடு ஐக்கியமாகறமான ஒரு வாழ்க்கை வாழணும், வீணாக்கி வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க. வாழ்க வளமுடன். ஆனால் ஒரு டவுட்டு, எதுக்கு அண்ணா நம்ம மணி ஏன் பண்ணுறோம், எதுக்கு அண்ணா சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கணும், நம்மளை எதுக்கு இறைவனின் பெர்த் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள் அண்ணா. இதுதானுங்க இந்த பிரச்சனை, மணி ஏன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிறந்தோமா? அது இந்த காலத்தில், அதுவும் எப்போது நம்முடைய பாரத தேசம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போச்சோ, அந்நியர்கள் நம்முடைய தேசத்திற்கான சட்டத்திட்டங்களை, அந்நியர்களின் சட்டத்திட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எல்லாருக்குமே தெரியும் இதில் மாற்றமே கிடையாது. வெள்ளைக்காரன் என்னைக்கு விட்டுட்டு போனானோ அந்த சட்டத்தை அப்படியே எடுத்து வச்சு அதில் தான் மாற்றங்கள் செஞ்சுட்டு இடஒதுக்கீடு அது இது எல்லாமே சேர்த்தி மானே தேனே பொன்மானே எல்லாமே போட்டு ஃபாலோ பண்ணுறோம் ஆச்சுங்களா. அது என்னாகும்,
காசு பேஸ் பண்ண வாழ்க்கை தான் வாழ்க்கை. கடனை மெயின்டைன் பண்ணுவது, கடனையின் கடன் கொடுத்து அதன் மூலமாக மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது, மருந்துகளை மறு உந்துகளை கொடுத்து மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மை பலவீனப்படுத்தி ஆபாச விஷயங்கள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, கல்வி முறைகளில் தேவையற்ற குப்பைகளை லோட் செஞ்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு நம்முடைய சொசைட்டி நம்முடைய பர்பஸே என்னன்னு தெரியாமல் பிரம்மச்சரிய கல்வி முறையை மறைச்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காசு தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணும், சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கணும், என்ன சொசைட்டி என்ன எதிர்பார்க்குதோ அதை செஞ்சால் தான் நம்ம நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாயைக்குள்ளே தான் சிக்கியிருக்கோம் ஆச்சுங்களா. உண்மையில் நம்ம எதுக்காக பிறந்தோம், ஒரு நாய்க்குட்டி எதுக்காகங்க பிறந்தது, அது சந்தோஷமாக இருக்கணும்னு பிறந்திருக்கு, அதுக்கு சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். அது என்ஜாய்ன்னா என்ன, உழைக்கணும், இனப்பெருக்க வேலை இனப்பெருக்கத்தின் மூலமாக தன் இனத்தை பெருக்கணும் போன்ற இது போன்ற ஒரு சிற்றின்பத்திற்காக பிறக்கப்பட்ட உயிரினங்கள் அவை, அஞ்சறிவு உயிரினங்கள். அப்போது அதனுடைய பர்பஸ் என்ன, உணவு சாப்பிடணும், இனப்பெருக்க வேலை செய்யணும், தூங்கணும், உடலை பாதுகாக்கணும், இவ்வளோதான். இதுதான் மனிதனுக்கு இதுக்கு மேலான ஒரு சக்தி உண்டு, அது ஆறு அறிவுங்கிறாங்க. ஆறு அறிவோடு நிற்பதில்லை, நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது ஏழாம் எட்டாம் அறிவும் நிலை பெற்று நம்ம இறைவனை நோக்கிய பயணத்துக்கும் செல்ல முடியும். ஆகவே நம்மை உணர்வதும், நம்மை உணர்வது சும்மா உணர முடியாது, உன்னையே நீ உணர்வாயின்னு சாகர்டி சொல்கிறாருன்னா உணர்றதுக்கான தகுதிங்கிறது ஒன்று இருக்குது, புரிஞ்சுதுங்களா. எப்படி சொல்லலாம்னா, ஒரு நான் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னு வைங்களேன், இதே ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு பிஎஸ்டி புத்தகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து படிங்கன்னா அப்படின்னா நான் படிப்பேன், படித்தா எனக்கு புரியாது. ஏன் புரியாது, ஏன்னா நான் படித்தது டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அப்படி இருக்கு இல்லை, நான் ஒரு பிஎஸ்டி புக்கை வாங்கி படினா படித்தா புரியாமல் போயிடும் ஆச்சுங்களா. இதுதான் இயல்பு. இதே தான் நம்ம பிரம்மச்சரியத்தில் எவ்வளவு நாள் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த ஸ்ட்ராங்னஸ் தான் நம்முடைய முன்னோர்களின் பல்வேறு ரகசிய விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான சக்தி நமக்கு கொடுக்கும், புரிஞ்சுதுங்களா. அதுதான் தகுதி, பிரம்மச்சரியம் தான் தகுதியே. நீங்கள் எவ்வளவு நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் உங்களையே நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையின் பர்பஸை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தகுதி. அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் வீடியோஸ் போட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறோம். என்ன காரணம், ஏன் பிறந்தோம், ஏன் பிறந்தோம் சொல்லுங்கள், நம்மளை நம்ம உணர்றது தான். அது போக சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷம் சிற்றின்பத்திலேயே ஓடுறதா அல்லது பேரின்பத்தில் நிலச்சிருக்கிறதா அப்படிங்கிறத நாம் தான் டிசைட் பண்ணணும். அப்போது நம்ம நிம்மதியாகவும் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு காசு தான் வேணுமா, காசு தான் முக்கியமா, காசு பின்னாடி தான் ஓடணுமா அப்படின்னா தேவையில்லை. அது நம்மை சுற்றி இருக்கும் சமுதாயம் நம்ம மேல் திணிச்சிருக்கு, அது அதனால தான் சந்தோஷம் அப்படின்னா அது 100% உண்மை இல்லை, அது தேவை, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டோடு நிறுத்திட்டால் போதும், புரிஞ்சுதுங்களா. நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் அதே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் கூட நான் சம்பாதிச்சிருக்கலாம். ஏன், ஏன்னா நான் அது ஸ்டாப் பண்ணியாச்சு, பண்ணிட்டு இப்போ இதே தான் பேசிகிட்டு இருக்கேன், இப்படியே போயிட்டுருக்கு, எனக்கு அதுக்கு ஒரு லிமிட்டு போது அதோட. அப்போது கொரோனா ஒரு டைம் வந்துச்சு, அதோட நான் வந்து உங்கள் கூட பேச ஆரம்பித்தேன். பல சகோதரர்களுக்கு பிரம்மச்சரியம் தேவையாக இருந்தது, நம்ம சரி பரவாயில்ல இதுவே தொடர்ந்து சொல்லலாம், பல சகோதரர்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு இதுக்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம வாழ்க்கையில் நான் ஒரு பர்பஸ் எடுத்துகிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இது போல் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழல்கள் வரும், சூழல்கள் உங்கள் வாழ்க்கைக்கான பர்பஸை சொல்லும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்த பொறுப்புகளை இறைநிலையால் உங்களுக்கு கொடுக்கப்படும். காசுக்காக இல்லை, காசு பணங்கிறது வேறு, நம்ம மனசுக்கு உள்ளார்ந்த ஒரு திருப்தி அப்படிங்கிறது வேறு, புரிஞ்சுதுங்களா. நமக்குள்ளான சந்தோஷம் பணத்தை நோக்கி ஓடுவதில் கிடையாது, பணத்தை நோக்கி தான் ஓடுறது தான் வாழ்க்கை அப்படின்னா என்ன ஆகுங்க, நமக்கு அதில் ஒரு திருப்தி வராது, எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி வராது, மேலும் 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 போயிட்டே இருக்கும். ஆகவே சகோதரரே, பணம் ஏன் பண்ணுறது தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது, அதே சமயத்தில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு உள்ளார்ந்த நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார்ந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பர்பஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு திருப்தியும் இன்பமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்யணும்னா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும், ஆனால் எதுலேயுமே எக்ஸ்பர்டிஸ் ஆக முடியாது. அதனால தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போது சொசைட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கணுங்களா நினைக்கணுங்கிறது இல்லை, அப்ரூவலுங்கிறது வேறு, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ துவங்குங்க. நிச்சயமாக ஒரு உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான தீர்வு கிடைக்கும், நம்மை நம்ம உணர்ந்து ஹாப்பியாக வாழ்கிறதானுங்க. இதுக்கு வந்து பல்வேறு விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், ஈவன் நேற்றைய தினம் நேற்றுக்கு முந்தைய தினம் வீடியோஸ் ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாகவே கொடுத்துருப்போம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, இனிய காலை வணக்கம் அண்ணா. எனக்கு அதிகாலையில் தினமும் தொடர்ந்து ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது அண்ணா.
என்னவென்றால் என்னுடன் எங்கள் ஊரில் இருந்த சிறியவர்கள் அனைவரும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். பெரியவர்களாக வளர்ந்து கொண்டே திருமணமாகியும் இருக்கிறார்கள். நான் பார்த்த சின்ன சிறு பிள்ளைகள் அனைத்தும் திருமணமாகி இப்போது இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் என் மனதில் முதலில் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இந்த எண்ணம் தினமும் தொடர்ந்து வருகிறது அண்ணா. காரணம் என்ன அண்ணா? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ளீஸ். இன்னைக்கு வந்து 15 வயசாக இருக்கிறவங்க, நாளைக்கு 25 வயசு இளைஞர், அடுத்தது 35 வயசு குடும்ப உறுப்பினர், ஒரு நார்மல் லைஃபு. அடுத்தது வயசாயிருச்சுன்னா இது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம தான் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு டீம் வந்துட்டே இருக்கு ஆச்சுங்களா. நமக்கு பின்னாடியே நம்மை விட 10 வருடம் இளைய இளைஞர்கள்லாம் இருக்கலாம், நம்மளை விட 15 வருடம், நம்மை விட இப்போ 5 வருடம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். இந்த பிரம்மச்சரிய பயணத்திலேயே எனக்கு தெரிஞ்ச 60 வயதான சகோதரர்களும் நம்ம சேனல்லாம் பார்க்குறாங்க, பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே 15 வயதான இளைஞர்கள், 13 வயதான இளைஞர்களும் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அப்போது நம்ம அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்குது? 60 வருடத்தில் இருக்கிறவங்க பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக தன் உடல் நோய்கள் வேணால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனால் 13 வருடத்தில் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய என்ன ஆகலாங்க, ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஒரு லைஃப்க்கு அவங்களுக்கு அமையும். புரிஞ்சுதுங்களா? உலகத்தில் பெரும்பாலானோர் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் சிதஞ்சிருக்கிற காலத்தில் ஒரு சிலர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்தால் அவங்க உலகத்தையே ஆட்சி செய்யும் சக்தி கூட கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போது நமக்கு பின்னாடி ஒரு டீம் வந்துட்டே இருக்குது, நம்ம வயசாகிட்டே போயிட்டுருக்கோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம இளைஞர்கள் நினைக்க வேண்டியதில்லை, நமக்கு பின்னாடி நம்மை விட வாழ்வதற்கு உரிமை அதிகமாக உடைய அடுத்த தலைமுறை வந்துட்டே இருக்குது நம்ம பின்னாடி. அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பாதையை காட்ட வேண்டியதுதான். இது ஒரு மாயைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தான் இளமையாக இருக்கோம், நம்ம இளைஞர்களாக இருக்கோம், நமக்கு வந்து நீ அடுத்தது கல்யாணம், அடுத்தது குழந்தை, அடுத்தது நம்ம லைஃப்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்க நம்மளை விட அதிகமாக ஒழுக்க நிலையில், வாழ்க்கை வாய்ப்புகள் நிலையில், சிறப்பான நிலையை அடைஞ்சு அடுத்தது போயிட்டு தான் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு 60 வயசு இருக்கிற நம்ம அப்பா இப்போவும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு நரேந்திர மோடி பிரதமரே ஆயிடுறாருல்ல ஆச்சுங்களா, ஒரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரே ஆயிடுறாரு இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு வாய்ப்புகளும் வசதிகளும் எல்லாமே இன்னாருக்கு, சாரி அது வேற பாட்டு, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே இறைவன் என்றுன்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையுமே அப்படி தான். புரிஞ்சுதுங்களா? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் இறைவன் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது அவர்களுக்கான, அவர்கள் தகுதிக்கான, அவர்களின் பழக்க வழக்க முன்னோர் பாவ புண்ணிய அனைத்துக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துட்டே தான் வந்துட்டு இருப்பார். நம்ம வந்து பின்னாடி பார்த்து ஸ்ட்ரக் ஆக வேண்டியது இல்லைங்க. இது வாழ்க்கையின் ஒரு அங்கம், இது வந்து ஒரு இல்யூஷன்னு சொல்லலாம். நமக்கு வயசாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நம் மரணத்தை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைக்கு நம்மை விட அதிக உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? வாழ்க வளமுடன். இப்போ இருக்கிற நமக்கு இனிமேல் கொண்ட வருங்காலங்கள் வந்து மிக கம்மியான இருக்குது டைமிங். ஆகவே உண்மையில் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி நம்மை உணர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது ரமேஷ் கண்ணன் சகோதரர். வணக்கம் அண்ணா, என் பெயர் ரமேஷ். எனக்கு இப்போது 23 வயது ஆகிறது. எனக்கு சிறு வயதிலிருந்தே இந்தியன் ஆர்மி அப்பணியில் சேர்வதே எனது லட்சியம், எனது கனவாகும். இதற்கு நாள் பயிற்சி செய்ய துவங்கிவிட்டேன். செலெக்ஷன் போயிட்டு தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்தேன். ஆனால் சேர வேண்டும் என்ற வெறி மட்டும் எனக்குள் ஊறிப்போய் இருந்தது. இப்போது வாழ்க்கையில் விளிம்பில் நான் இருக்கிறேன். இதுவே எனது கடைசி முயற்சி செலெக்ஷன் ஆகும். வேலைக்கு போக வேண்டும் என்று மனதில் ஆசை இருக்கிறது. ஆனால் நான் அதனால்தான் உடலில் ஒரு சிறு உடற்பயிற்சி செய்தாலும் என்னால் சோர்வை உணர முடிகிறது. அதே முழு ஈடுபாடு என்னால் காட்ட முடியவில்லை. இதனால் எனக்கு வேலை கைவிட்டு தட்டி போய்விடும் என்ற அச்சத்தில் இருக்கிறேன். அப்போதுதான் என் வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேனோ என சிந்திப்பேன். அப்போதுதான் என் சிந்தனைக்கு வந்தது, அது இந்த கைப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன் என்று. ஒரு ஆணுக்கு விந்து எப்போது உற்பத்தி ஆகிறது? அந்நேரத்தில் இருந்து இப்போது வரை சுய இன்ப பழக்கத்தில்தான் நான் அடிமையாகியுள்ளேன் என உணர்ந்தேன். அதை அடியோடு விட்டுவிட வேண்டும் என முயற்சி செய்து அந்த முயற்சியில் தோல்வி மட்டும்தான் சந்தித்தேன். எனக்கு 3 மாத காலமே செலெக்ஷனுக்கு இருக்கிறது. இன்று முயற்சித்தாலும் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டபோது அவர்கள் பின்னால் உனக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று கூறினார்கள். அதை நினைத்து மனதில் குழப்பங்களும் நிலவியதால் இந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதே போல அப்பழக்கத்தை இந்த மாதத்தில் முதல் நாளில் இருந்து நான் விடத் தொடங்கினேன். நான் இழந்த அனைத்து சக்திகளையும் எப்படி பெறுவது? தங்கள் கூட பிறந்த தம்பியாக என்னை நினைத்து ஒரு வழி காட்டுங்கள். தப்பான பழக்கத்தை அடியோடு அழித்து நல்ல மனிதனாக வாழ விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். இழந்த விஷயத்தை மீட்க முடியுங்களா? உயிரணுக்களை இழந்துட்டோம்,
பல வருடங்கள் இழந்தாச்சு. அது எத்தனை, ஒன்று ரெண்டு இல்லை ஒரு சொட்டு விந்து சக்தியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்ம வாரிசு, நம்ம ஜெராக்ஸ், நமக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய, அள்ளி அள்ளி நமக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆற்றலை, அபரிமிதமான ஆற்றலை சீப்போன்னு வீணாக்கியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஆற்றலாம் திரும்ப கிடைக்கும்னா நம்ம ஒரு முறை இறந்துட்டா நம்ம பிறந்துருவோமா? நமக்கு நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் நம்ம இழந்தாச்சு, அவங்க உயிரோட வாணா வந்துருவாங்களா? போனது போனது தான், மீட்கவே முடியாது. ஆச்சுங்களா? கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, இதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த செகண்ட், இந்த நிமிஷம், இந்த நொடி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் நிலச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இந்த ஒரு என்ன சொல்லாங்க, ஒரு 3 மாத காலம் உங்களுக்கு டைம் இருக்குது. 90 நாள் பிரம்மச்சரியத்தில் இருங்க, பயிற்சியில் அட்டன் பண்ணுங்கள். வெற்றி கிடச்சா ஓகே, இல்லைன்னா அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையின் பர்பஸ் மிலிட்ரி மேன் ஆகிறது இல்லை, உங்களை நீங்கள் உணர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது, அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்குதான், வாழ்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருங்க, 90 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதன் பிறகு நீங்கள் பயிற்சிகள்லேயும் கலந்துக்குங்க, முயற்சி செய்யுங்க. வாய்ப்பு கிடைச்சா, உங்களுக்கு இறைவன் விதித்தது உங்களுக்கு ஆர்மி பணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்து தான் அனுப்புனார், நம்ம வீணாக்கிட்டோம்ல எவ்வளவோ ஆற்றல். உங்களுக்கு வந்து ஒரு இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற விதி பயனாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த விதியை நம்ம சுய இன்பம் போன்ற பழக்கங்களினால் ஆற்றலை இழந்து 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 நம்ம பலவீனம் அடைஞ்சு வீணாக்கியாச்சு. விதியை நம்மளே கெடுத்துட்டோம். இனியும் உங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்குது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, மன உறுதியோடு இருங்க. நிச்சயம் நிச்சயமாக உங்களால் வந்து வெற்றிகரமாக ஒரு இந்த டைம் நல்லா அட்டம் பண்ண முடியும். கலங்க வேண்டாம், முயற்சி செய்யுங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து தி பாயிண்ட் ஐ வாண்டட் டு மை பிரதர்ஸ் டு நோ விச் ஐ ஹேட் அப்சர்வ்ட் டியூரிங் மை நோ ஃபேப் அண்ட் செமன் ரிட்டன்ஷன். தி ஃபேக்ட் இஸ் யூ வில் நெவர் நோ தி பவர் ஆஃப் செமன் செலிபசி அன்டில் யூ டூ தி வாட்டர் ஃபாஸ்டிங் ஃபார் 24 hours. இட் வில் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு மச் எனர்ஜி இஸ் யூஸ்ட் அப் இன் ஏ சிங்கிள் இஜாகுலேஷன். ஃபாஸ்டிங் ஹெல்ப்ஸ் யூ. வாழ்வளமுடன். அதாவது ராஜேஷ்குமார் சகோதரர் சொல்கிறாரு, பிரம்மச்சரியத்தின் வலிமையை அதன் ஆற்றலை எல்லாம் நீங்கள் முழுமையாக உணரணும்னா விரதம், 24 மணி நேரம் தண்ணீர் விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப சந்தோஷம். அதாவது பிரம்மச்சரியத்தில் நம்ம நிலச்சிருக்கிறோன்னு வைங்க, ஒரு 48 நாள் கடந்து நீங்கள் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கடினம் இல்லாமல் எளிமையாக நீங்கள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய சிரமம் இல்லாமல் போக முடியும். இதே சுயன்பம் செஞ்சவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தால் 1 நாள் கூட கடக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா எனது பெயரை குறிப்பிட வேண்டாம், எனது வயது 24, 300 டேஸுக்கு மேலே செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பல பயிற்சிகள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன். நான் பஸ்ஸில் போனால் காமத்தை தூண்டும் சினிமா பாட்டு, கோயிலில் கூட காமத்தை தூண்டும் சினிமா பாட்டு. நாம் முத்திரை பதித்தலை செய்தாலும் ஃபியூ செகண்ட்ஸில் டைவெர்ட் ஆகி விடுகிறது. திரும்பவும் உங்கள் ஞாபகம் வந்து திரும்பவும் முத்திரை பதித்தலை செய்கின்றேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தாண்டி வர ஒரு ஸ்பீச் தாருங்கள், அனைத்து இளைஞர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். விந்துஜயம் பயிற்சி கூட செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். 300 நாட்கள் கடந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 24 வயது சகோதரர். அதாவது நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பின்னாடி போய் பாருங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணத்தில் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ மக்கள், எவ்வளவோ சூழல்கள், எவ்வளவோ வாய்ப்புகள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் பயணத்தில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறதுக்கான பக்குவத்தை நம்ம வளர்த்திக்கணும். அதை எப்படி வளர்த்திக்கலாம்? புத்தர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, புத்தர் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக திட்டுன்னு திட்டுறாங்களாம், பயங்கரமாக திட்டுன்னு திட்டுறாங்க. நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. திட்டும்போது அவர் சிரிச்சுட்டே அவர் பார்க்கல போயிடுறாராமா, தினம் தினம் வந்து அவர் அந்த வழியிலேயே போகிறாராமா, அவர் கண்டபடி கரிச்சு கொட்டி திட்டுறாங்களாமா, ஆனாலும் அவர் சாதாரணமாக நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போது ஒரு நாள் வந்து அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டு புத்தருடைய இருப்பிடத்துக்கே வந்து என்ன சொல்கிறாருங்களாமா, ஐயா நான் உங்களை இவ்வளோ திட்டுறேனே, நீங்கள் ஏன் வாங்கிக்கல, நீங்கள் ஏன் வந்து பதிலே சொல்லலை அப்படின்னு வந்து புத்தரை பார்த்து கேட்டோடனே அதுக்கு புத்தர் சிரிச்சுட்டே சொன்னாராமா, தம்பின்னு சொன்னாரன்னு தெரியல, என்ன சொன்னாருன்னு தெரியலைங்க, மகனேவா தம்பியா அப்படியே சொல்லியிருப்பார் அவரு, ஐயா நீங்கள் என்னை திட்டினீங்க, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு மாம்பழம் கொடுக்குறீங்க, நான் வேண்டான்னு சொன்னால் அந்த மாம்பழத்தை நீங்கள் தானே எடுத்துகிட்டு போவீங்க, எங்கிட்ட இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டாருங்களாம். அவர் ஆமாம் அப்படிங்கிறார். அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, அதே மாதிரி தான் நீங்கள் என்னை திட்டினீங்கள்ல, அது நான் வேண்டாம், நான் அதை எடுத்துக்கல, அதனால் என்னை திட்டிய அனைத்து விஷயங்களும் அது நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அப்போது அது எங்கே இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது, எனக்கு அது தேவையில்லை. ஆச்சுங்களா? இது வந்து இது மட்டும் இந்த மாதிரி சொல்லலை, எனவே எவ்வளோ பேர்
எவ்வளோ பேர் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடுறது, நெகட்டிவான இமெயில் மூலமாக பேசுறது, அவங்க அறிவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. அவங்களோட ஈகோவை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து ஹர்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கையில் நமக்கு நம்மளை வந்து எப்படி வேண்டுமானா நீங்களும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்போது அதை நம்ம எடுத்துக்கணுமா? வேண்டியதில்லை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பர்சனலாகவே எடுத்துக்கொண்டு இருந்தால், ஆபாச விஷயங்களாகட்டும் எல்லா விஷயங்களுக்காகவும் ஏதோ நம்மளுக்காகவே சொன்னதாக நாம ஏன் எடுத்துக்கணும்? நமக்காகவே எல்லா உலகத்தில் இருக்கிற கெடுதலான விஷயங்களும் சொல்லப்படுகிறது, நம்ம எடுக்க வேண்டியதில்லை. புரிஞ்சுங்களா? கோயிலுக்கு போகிறீங்களா, பரவாயில்ல, அங்கே ஏதாச்சும் பாட்டு போடுறாங்களா, கண்டுக்காதீங்க, ஓடி போட்டு ஓடட்டும். முத்திரை பதித்தல் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே சொல்லுங்கள். அதே சமயத்தில் அந்த பாடல் வந்தால் அது பார்க்கல பாடிட்டு இருக்கட்டும், நீங்கள் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். புரிஞ்சுதுங்களா? அது உங்களுடைய பிரம்மச்சரிய விரதத்திற்கு சிக்கலாக ஏற்படுத்துது அப்படின்னா முத்திரை பதித்தலில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்திட்டுருங்க. நாளடைவில் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் வலிமையடைய அடைய அடைய இது போன்ற சூழ்நிலைகளை கூட உங்களுக்கு தகுந்தாற் போல் மாறவும் ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, நீங்கள் எதை பிரம்மச்சரிய ஆற்றலோடு விரும்புகிறீங்களோ அதை பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிராணதவம் செய்யும் போது நெற்றியில் ப்ரெஷர் இருக்கும், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன? வாழ்க வளமுடன். பிராணதவம் நீங்கள் செய்கிறீங்க, அது மட்டும் இல்லை சுயம்புநிலை தவம், அப்புறம் முருகதவம், நீங்கள் சூரிய தவம், எந்த தவம் செஞ்சாலும் நெற்றியில் ஒரு சின்ன ப்ரெஷர் வருதுன்னா இது வந்து ஆக்னா சக்கரம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அப்போது அந்த மாதிரி சூழலில் என்ன ஆகும்? நீங்கள் வந்து உடலில் வந்து பார்த்தீங்கன்னா மனதின் இயக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்புறம் வந்து நம் உடலில் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், ரத்தம் சுத்தமாகும், அது போல் பல்வேறு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும், மேல்நிலை எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இயல்பாக கிடைக்கும். அது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் மிக வேகமாக பலிக்க துவங்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதெல்லாமே நம்ம குண்டலினி தவம் பயிற்சி முறைகளில் ஆட் பண்ணும்போது மங்குமோட் பயிற்சிகளில் மிக மிக தெளிவாக விளக்கத்தோடு பார்த்துடலாம். வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, மெடிடேஷன் பண்ணும்போது லெக் ஃப்ரீசிங் ஆகுது, லைக் மரத்து போகுது, ஒய்யண்ணா? இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம் உடலில் வந்து பார்த்திங்கன்னா வான்காந்த ஆற்றல், மனம் எண்ணமற்று நிற்கிற சமயத்தில் வான்காந்த ஆற்றல் உடலில் நிறைய தொடங்கிட்டு இருக்கும். உடலில் நிறைய தொடங்க ஆரம்பிக்கையில் இப்போது எப்படி சொல்லலன்னா, நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரண நிலையில் உங்ககிட்ட வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பாயாசம் ஒரு குண்டால் குடிக்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் பாயாசத்தில் கவனம் வச்சு நீங்கள் பாட்டு குடிச்சுட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய கவனம் வந்து முழுக்க முழுக்க அந்த பாயாசத்துலேயே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? பாயாசம் உள்ளே வருது, அந்த டேஸ்ட்டு அந்த விஷயத்துலேயே இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு உடலில் மற்ற பாகங்களில் எந்த கவனமும் கிடையாது. அப்போது அந்த பாயாசம் உள்ளே போயிட்டே இருக்குது. கவனம் எங்கே இருக்குது? பாயாசத்தில். உடலில் மற்ற பாகங்களில் கவனம் இல்லை. அதே தான் நீங்கள் தியானம் செய்யும்போது வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக நிறைஞ்சிட்டே இருக்குது. அப்போது மேல்நிலை சக்கரங்கள் ஆக்டிவேஷன் இருக்கிறனால ஆக்டிவேஷன் இயல்பாகவே காந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலை ஈர்த்து கொண்டு இருக்கும் நிலையில் இருக்கிறனால உடலின் மற்ற பாகங்கள் தன்னுடைய வேலையில் பெரிய கவனம் எடுத்துக்காது. புரிஞ்சுங்களா? அதனால் காலில் ஃப்ரீசிங் வரும். நேரம் செல்ல கால் வந்து மரத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் அது கண்டுக்காமல் தியானத்தில் மரத்து போயிடுச்சுங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தவத்திலேயே ஆழ்ந்திருந்தீங்கன்னா அந்த உணர்வு வந்த காரணத்தினால உடல் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் நார்மலாகிடும். ஆகவே நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. மரத்து போகிற விஷயமெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான், அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அசைக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா சில வினாடி சில நிமிடங்களில் அது நார்மலைஸ் ஆகிடும், பெரிய முக்கியத்துவம் இல்லைங்க ஆச்சுங்களா. அது பெருசாக கவனிக்கவும் வேண்டியது, கால் அப்படியெல்லாம் ஒன்றும் மோசமாகிறாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், வணக்கம் அண்ணா, நான் 6 வருடத்திற்கு முன்பு ஒருவரிடம் 5 லட்சம் பணம் கொடுத்தேன், ஆனால் இன்று வரை தரவில்லை. கேட்டால் சாக்கு போக்கு சொல்கிறார்கள். நான் நவகிரக ஆவாகன தவம் வசிய பயிற்சியும் 48 நாள் செய்துவிட்டேன் அண்ணா. இந்த பணம் நான் வாழ்நாள் முழுவதும் சிறிய சிறிய சேர்த்தது, சிறு சேமிப்பும் என்னிடம் இல்லை, உடன் பிறந்தவர்கள் துணை துளியும் இல்லை அண்ணா. எனக்கு இந்த பணம் கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள், பணம் கிடைக்க எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, யாருக்கும் கடனெல்லாம் கொடுக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? கடனும் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. அடுத்தவங்ககிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. புரிஞ்சுதா? திரும்பி வரும்ல எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் அது கொடுக்காம விட்டுருங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய தொல்லை தெரியுங்களா? இந்த காலத்துலலாம் கலிகாலத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாது 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது வந்தால் சந்தோஷம், வரலைன்னா என்ன பண்ண முடியும்? நாம் போயிட்டு போராடி இந்த 6 வருட காலம் நீங்கள் உழைச்சிருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா 6 லட்சம் சேர்த்திருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
நீங்க இறைவனை நம்ம வேண்டிக்கிறோம், அந்த மனிதனை நினைச்சு வாழ்த்துறோம், எல்லாமே ஓகே. நம்முடைய வினைப்பதிவுன்னு ஒன்று இருக்கு, நமக்கு சில விஷயங்கள் இழப்பு அப்படின்னு இறையால் விதிக்கப்பட்டிருந்தா அந்த இழப்பு நிகழ்ந்துடும். ஆனால் நிகழ்ந்த பிறகு அங்கிருந்தே தான் அந்த 600,000 வரணுமா? புரிஞ்சுதுங்களா? அந்த எண்ணத்தை விடுங்க, இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க. இறைவனிடம் நீங்க வசிய சங்கல்பமெல்லாம் சொல்றீங்க, பெரிய விஷயம் இல்லை, அது இறைவன்கிட்ட விட்டுருங்க. 600,000 சொல்லாதீங்க, அபரிமிதமான பணக்காரன் அவன் சொல்லுங்க, 6 கோடி கிடைக்கும்னு சொல்லுங்க. வேற வேற விதங்கள் உங்களுக்கு வந்துடும். உங்களை ஏமாற்றி ஒரு மனிதன் பெருசா அந்த 600,000 வச்சு அவர் என்ன பெருசா வாழ்ந்து போறாரு? அவருக்கு அந்த 600,000 ஒரு வருட செலவு கூட இல்லை, ஆயிரம் காலி ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்க பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, பல பயிற்சிகள் செய்யறீங்க, இந்த 600,000 பணம் வந்தா சந்தோஷம், இல்லைன்னா அது வேற வழிகளில் வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நீங்க முத்திரை பதித்தலையும் வசிய தவங்களையும் நீங்க செஞ்சுட்டு இருங்க. ஆனா வசிய தவங்கள்லாம் செய்யும்போது இந்த பணம் தான் வரணும்னு செய்யக்கூடாது. எங்கிருந்து வந்தாலும் சரி, உங்கள் பணமாக, உங்களுக்கு வாய்ப்பாக எப்படி வேணாலும் வரலாம், அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. புரிஞ்சுதுங்களா? இவர் பணம் கொடுத்தா அவருக்கு நல்லது, அவருடைய வினைப்பதிவு பாவங்கள் குறையும். அப்படி ஒருவேளை பணம் வரலைன்னா அதை நீங்கள் இறைவன் பாதத்தில் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டியது வரணும்னு விதி பயன் இருக்கிறது, உங்கள் வேண்டுதலில் இருக்கிறதுனால அது நிச்சயம் உங்களை நோக்கி வரும். அது அவர் மூலமாக இல்லைனாலும் வேற விதத்தில் வரும். அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திங்க, இவரே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அப்புறம் இவர் கொடுக்காததுனால அதற்கான விளைவே அவர் சந்திக்காமல் இருப்பாருன்ட்டு இல்லை, அவர் அது ஒருவேளை அவர் கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சா கூட அதனால் அவருக்கு ஏற்படும் பாதிப்புகளை அவர் நிச்சயம் அனுபவிப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், ஆனால் இவர்கிட்டருந்து வரணும்ட்டு இல்லை, வேறு ஏதேனும் விதத்தில் வரும். அதுக்கு நீங்கள் அந்த வசிய சங்கல்பம் மேலே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் தொழிலிலும் நீங்கள் செய்யும் வேலையிலும் முழு கவனத்தோடு இருங்க. எல்லாமே பிரபஞ்ச இயக்கம் தானுங்க, அலை ஆற்றல் தான். அந்த சமயத்தில் இங்கிருந்து தான் வரணும். நீங்கள் உயிரணுக்கள் வந்து நம்ம இழக்கிறோம் சுய இன்பத்தினால, பல்வேறு சூழல்னால் இழந்தது அதே தான் வருமா? அதே வராது. அந்த உயிர் இறந்தது இழந்தது தான் ஆச்சுங்களா? ஆனால் அந்தந்த செகண்டில் இந்த நிமிஷம் உங்கள் கையில் இருக்கு, உங்ககிட்ட உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போது புதிதாக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் ஆற்றலை நீங்கள் பாதுகாத்து வச்சு நீங்கள் வலிமையானவராக மாறிக்கலாம். ஆகவே உங்கள் கவனம் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்துவதில் இருக்கணும். வந்தால் வரட்டும், அதை நினச்சி நீங்கள் பலவீனம் ஆகாதீங்க. அடுத்தவங்க உதவணும், இவங்க உதவணும், அவங்க உதவணும், உடன் பிறந்தவர்கள் உதவணும்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவன் இருக்கான். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு உதவி எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? அது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லாங்க மகாபாரதத்தில். ஏன் அது சொல்கிறேன்னா, அது பலருக்கும் தெரியுங்கிறதுனால நான் அந்த ஸ்டோரி சொல்கிறேன். மகாபாரதத்தில் திரௌபதி என்ன பண்ணுறாங்க, துயில் உரிகிறாங்க. உரிகிற சமயத்தில் தன்னுடைய கணவர்கள் கோந்திருக்காங்க, கேட்குறாங்க, நான் உங்களை கட்டி உங்களை நம்பி ஒருத்தனுக்கு 5 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்ப்பா, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அவங்களால முடியல, ஐயா திரௌபதி நானே அடிமை ஆகிட்டேன், நாங்கள் 5 பேர் அடிமை ஆகிட்டோம், அடிமை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கோண்டாங்க. அதே சமயத்தில் தாத்தா இருக்காங்க, பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, திருதராஷ்டிரர் இருக்காரு, அப்புறம் மற்றும் உறவினர்கள் எல்லாம் கோந்துருக்குறாங்க. ஆனால் துச்சாதன சிலை உருவுறான், எல்லாருக்கிட்டையும் வேண்டி பார்க்குறாங்க, எந்த உதவியும் எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உடலில் காப்பாற்றினா தான் முடியும் அப்படின்ட்டு அந்த சீலையை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இழுத்து பிடிச்சி பார்க்குறாங்க. நோ யூஸ், துச்சாதன ஆம்பளை அவன் உருவுறான். அப்போ இவங்க என்ன பண்ண முடியும், எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்னாலையும் முடியாது, என் சுற்றத்தார்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் கட்டிய கணவரே என்னை கைவிட்டு விட்டார், எனக்கு துணை எதுவுமே கிடையாது. கிருஷ்ணா நீதான் துணை, கிருஷ்ணா நீதான் துணை, இறைவா நீ இது மட்டும்தான் துணைன்னு கையை தூக்கிட்டாங்க மேலே, நீ உருவிக்கிட்ட ஆண்டவங்கிட்ட நான் வச்சுட்டேன் அப்படின்னு. அப்போ என்னாச்சுங்க, எல்லாம் உள்ள இறைவனே மகாவிஷ்ணுவே வந்து கிருஷ்ணரே வந்து இந்த திரௌபதிக்கு ஆசீர்வாதத்தின் மூலமாக தன்னை போல சீலை வருதுங்களாமா? அது என்ன, இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கு. நீ என்னவோ உங்கள் சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்கள் வரட்டும், ஆனால் அதுக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்புங்க, அவன் மேலே பாரத்தை ஒப்படைங்க. அப்போது எல்லாம் உள்ள இறைவனே, இறைநிலையே, பிரபஞ்சமே, பிரபஞ்ச ஆற்றலே உங்களுக்காக, உங்கள் சூழலுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக இறங்கி வரும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று பிரம்மச்சரியம், ரெண்டாவது இறைவனிடம் உங்களை ஒப்படைப்பது. நீங்கள் வித்து சக்தியை காப்பாற்றிட்டு இருக்கிறது மூலமாக எல்லா விதமாக எல்லா ஆற்றல்களையும் தனக்குள்ளாக உள்ளடக்கி அந்த சிவத்தையே உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஆற்றலுக்குள்ளாகவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேண்டுதலை நீங்கள் உங்களுக்குள்ளாகவே வச்சு இறைவனிடம் அனைத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாங்கிற முழு கவனத்தோடு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நம்ம வீடியோ பேசியாச்சுங்க இந்த வாரத்துக்கு. சகோதரர்கள், கேள்வி பதில் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் போடுங்க, அப்படி இல்லைன்னா celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது தானுங்க, முதல்லே சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள், அதெல்லாம் முதல்லேருந்து கேட்குறதுனால கேளுங்க. இப்போவும் வேணாலும் ஒரு முறை சொல்கிறேன், என்னென்னா
நாம் பயிற்சியில் புதுசாக சேர்றவங்க அக்ஷய திருதியிலிருந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கொரோனா போன்ற இந்த பெண்டமிக் சூழ்நிலைகளில் நம்ம கட்டணங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ரொம்பவே குறைச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நமக்கு பெரிய தேவைகள் இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம பொருளாதார நோக்கத்திற்காக எந்த பயிற்சியோ எந்த கட்டணமும் விதிக்கிறது இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்குள்ளாக ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்குறதுக்காகத்தான். ஆனால் பல்வேறு செலவுகள் இருக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரியாக சர்வரு, வெப்சைட்டு, மெயின்டெனன்ஸ், அதுக்காக நமக்கு வந்து கட்டணத்தை அதுக்கான கட்டணம் வரட்டும் அப்படிங்கிறதுனால மேலும் கட்டணத்தை நம்ம குறைக்கிறோம். பல சகோதரர்கள் பயன்படுத்திக்கோங்க. புதிதாக இணையிறவங்களாம் அந்த டைமில் சேர்ந்துக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து நம் புத்தகமும் அதற்குள்ளாக ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேகமாக பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம சேலஞ்ச் அக்ஷய திருதியை, அதாவது தேய் அமாவாசை வர்ற அடுத்த வர்ற அமாவாசையிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்திற்கான அடுத்த சேலஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம். பலரும் என்னுடைய கருத்து என்னென்னா 90 நாள் வரைக்கும் போக வேண்டாம், ஒரு 30 நாள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்களே போடுங்க, 30 நாள் வச்சுக்கலாமா, அடுத்து 48 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறவங்க, கூட பயணிச்சுட்டு வரவங்க, நீங்கள் அந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா தின தினம் போடுற வீடியோவில் நீங்கள் வந்து டேஸ் போடணும், தின தினம் கேள்விகள் கேட்கணும், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எனக்கு தனியாக பேசுறது கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடக்கூடாது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களை, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். சகோதரர்கள் இது போன்ற பெண்டமிக் போன்ற சூழ்நிலைகளில் ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும், உங்கள் பிரம்மச்சரியம் உங்களை காக்கும், உங்களுடைய விந்து சக்தி உங்களை காக்கும், மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. மறு உந்துகள் எல்லாமே தன்னுள் ஆற்றல் இருக்கிறவங்களுக்கு தான் செல்லுபடியாகும். ஆகவே பிரம்மச்சரியம் தான் நம்முடைய ஆற்றல். ஜிங்க் டேப்லெட் சாப்பிடுங்கலாம் சொல்லுவாங்க, அது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நினச்சிங்கன்னா அந்த ஆற்றல் இயல்பாக உங்களுக்கு வந்துடும். ஆகவே ஸ்ட்ராங்காக இருங்க, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது போன்ற கொரோனா போன்ற பெண்டமிக் சமயங்கள், இன்னும் பெரிய பெரிய அடுத்தடுத்து வரும் பெரிய பிரளயமான காலங்கள் எல்லாத்துலேயுமே பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கணும். அதுக்கு இப்போ வந்து ஒரு 400 பேர் நம்ம வீடியோ பார்த்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அனைவருமே 30 நாளாச்சும் குறைஞ்சபட்சம் கடந்தவர்களாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆகவே அடுத்து அக்ஷய திருதியை என்று நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை நாள் ஆரம்பிக்கலாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன்.